இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை நாம் வணங்குவதற்கு முன்னதாக தேவனுடைய வார்த்தையில் சிலவற்றை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் அவருடைய வார்த்தையை வாசிக்க எப்பொழுதும் விரும்புவேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் தவறி போகும். அவைகள் ஒரு மனிதனுடையவைகள், ஆனால் அவருடைய வார்த்தை தவறி போகாது. பேசும் பொருளை தொடர்ந்து கவனித்து குறித்துக் கொள்ளுபவர்களுக்கு மத்தேயு 14:22 இன்றிரவு நாம் வாசிப்போமாக. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிலேறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்னர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4 இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இப்பொழுது நாம் ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளையும் இருதயங்களும் வணங்கிடுமாறு இருக்கையில் இக்கட்டிடத்தில் இன்றிரவு இருப்பவர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்து அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் கரங்களை உயர்த்துவதனால் ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று நீங்கள் காட்டுவீர்களா? கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து நம்மேல் இரக்கமாய் இருப்பாரா? எங்களுடைய பரலோக பிதாவே, கர்த்தராகி இயேசு என்ற நாமத்தினாலும் வழியினாலும் இப்பொழுது உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்களித்ததை அறிந்தவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயத்தோடு வருகிறோம். இதற்காக நாங்கள் மிக்க நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்று எங்களிடத்தில் உள்ள நிச்சயத்தோடு நாங்கள் அதை எப்படியாய் உணர்கிறோம் என்பதை வார்த்தைகளால் வெளிப்படுத்தி காட்ட முடியாது. அந்த கரங்களை நீர் பார்த்தீர் கர்த்தாவே. அவர்களுடைய தேவை என்ன என்பதை நீர் அறிவீர். நீர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, எல்லையற்ற தேவன். ஜனங்களுடைய இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். நீர் எங்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறீர். நாங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாகவே எங்களுக்கு உண்டாகும் எல்லா சிந்தனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஏனென்றால் நீர் எல்லையற்றவர். எங்களுடைய வாஞ்சைகள் உம்மை எட்டுகின்றபடியால் பரலோகத்தில் இருந்து கர்த்தாவே கீழே நோக்கி பார்த்து எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சொந்த இருதயத்துக்குள் எடுத்து மகிமையிலுள்ள உம்முடைய ஐஸ்வர்யங்களின்படியாய் எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை எங்களுக்கு தாரும். அது உம்முடைய தெய்வீக சித்தமாய் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, வேண்டுமா இன்றிரவு உம்முடைய சமூகத்தின் மகத்தான ஊற்றுதலை எங்களுக்கு தாரும். வியாதியஸ்திரை சுகப்படுத்தும், இழக்கப்பட்டு போனவர்களை ரட்சியும், பாபத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் இருக்கிறவர்களை எழுப்பும். அவர்களை இன்றிரவு புதிய ஜீவனுக்குள் கொண்டு வாரும். நாங்கள் இயேசுவை காண்போமாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். நீங்கள் உட்காரலாம். வந்துள்ள யாவருக்கும் உட்கார இருக்கைகள் கொடுக்க முடியாமல் இருப்பதற்காக நாங்கள் வருந்துகிறோம். ஆனால் முதல் இரவு முதற்கொண்டு பெருங்கூட்டமான ஜனங்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டியதாயிற்று என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அதற்காக நாங்கள் மிகவுமாக வருந்துகிறோம். சகோதரன் கிராண்ட் இன்னொரு அறை கட்டுவிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இடது பக்கத்தில் உள்ள பிரிவினை தடுப்பினை எடுத்துவிட போகிறார். அந்த விலையேற பெற்ற சகோதரன் இதை வருடாந்திர கூட்டமாக வைத்து திரும்பி டல்லாஸுக்கு அவருடைய சபைக்கு வர முடியுமா என்று என்னை கேட்டுக்கொண்டார். அவ்வளவு வேகமாக கதவுகள் மூடப்படுகின்ற இந்த மணி வேளையில் இதை போன்ற அவ்வளவு மகத்தான ஒரு அழைப்பு, இந்த மனிதன் நான் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறார், அதுவும் வருடாந்திரமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். நான் அதை பாராட்டுகிறேன். இன்று காலையில் சகோதரன் கார்டன் நின்சே இன்னும் மற்றவர்களுடன் எனக்கு ஒரு ஐக்கியத்தின் நேரம் உண்டாயிருந்தது. சகோதரன் பெரிகிரீன் வரப்போகின்ற பீமாண்ட் கூட்டத்தின் பொறுப்பேற்பவர்.
இங்கே இன்றிரவு எனக்கு பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அநேகர் நம்முடைய நண்பர்கள் சகோதரன் டானும் அவருடைய மனைவியும் அவர்கள் எல்லாரும் இங்கே இருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இன்றிரவு எவ்வளவு சாதாரணமாய் இருக்க முடியுமோ அவ்வளவு சாதாரணமாய் என்னுடைய செய்தியை ஆக்க நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் ஒரு பிள்ளை கூட அதை புரிந்து கொள்ள முடியும். நாளை பிற்பகல் ஒரு சுவிசேஷ கூட்டமாய் இருக்கும். நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய சொந்த சபைகளில் உங்களுக்கு கூட்டங்கள் இருக்குமானால் நீங்கள் இருக்கும் இடங்களிலேயே தங்கிவிடுங்கள். ஒருவரும் அவர்களுடைய சபைகளை விட்டு வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஒருவேளை நீங்கள் சுகவீனமாய் இருந்து ஜெபித்துக் கொள்ள வர வேண்டியதாய் இருந்து நாளை பிற்பகல் உங்களுடைய சொந்த சபையிலேயும் கூட்டம் இருக்குமானால் அதை குறித்து உங்களுடைய போதகர் உங்களை மோசமாக நினையாதபடி அவரிடம் பேசிவிட்டு வாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, நாங்கள் இங்கே டல்லாஸிலும் சுற்று வட்டாரங்களிலும் பரதேசிகளால் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் முழு சரீரத்துக்கும் உதவி செய்து ஒத்துழைக்கவே இருக்கிறோம் என்பதை அவர் அறியட்டும். எனவே நாளை பிற்பகல் நான் நினைக்கிறேன் சுமார் 2:30 மணிக்கு ஒரு சுவிசேஷ செய்தியை நான் கொடுக்க போகிறேன். அதற்கு பின்னர் சுகவீனர்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். எல்லா ஜெப அட்டைகளையும் இந்த வாரம் முழுவதுமாக விடப்பட்டிருக்கின்ற யாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாவற்றுக்காகவும் நாளை ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது என்னுடைய இன்றிரவின் பேசும் பொருள் ஒரு சிறு நாடகம் போன்று ஒரு சில நிமிஷங்களுக்கு இருக்கும். நானோ வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பதில் என்னால் இயன்ற அளவிற்கு இன்றிரவு முயற்சிக்க போகிறேன். என்னுடைய வேத பகுதி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு கூறினதாகும். என்னுடைய பேசும் பொருளோ கடலின் மேல் ஒரு சாட்சி என்பதாகும். அது ஒரு பொழுது சாய்ந்த நாளாய் இருக்க வேண்டும். இந்த சம்பவம் நடந்தபோது சூரியன் அஸ்தமித்து கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுதோ இங்கே இருப்பது போன்று மிகவும் உஷ்ணமாயிருந்திருக்கும். குளிர் சாதனம் வேலை செய்யவில்லை. அவர்கள் அதை சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் தான் அங்கே பேசிக் கொண்டிருந்த பொருளில் இருந்து நான் இங்கே பேச போகின்ற பொருளிலிருந்தும் மாற்றிக்கொண்டேன். ஆனால் என்னால் வேகமாக பேசி இதை போன்ற இந்த உஷ்ணமான இடத்தில் நீங்கள் அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டி இருக்காது. இந்த மகத்தான மீன் பிடிப்பவன் அந்த நாள் முழுவதுமாக அவனுக்கு உண்டானவைகளை கண்ட பிறகு இயேசுவை அவருடைய ஊழியத்தின் ஊடாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவரை பின்பற்றி போகத்தக்கதாக அந்த நாளில் நான் ஜீவித்திருக்க நான் விரும்புகிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், அவர் அதே காரியங்களை செய்ய கவனித்துக் கொண்டும் அதே காரியங்களை செய்யவும் எனக்கு இன்னும் சிலாக்கியம் இருப்பதனால் நான் சந்தோஷமாயிருக்கிறேன். அப்பொழுது அந்த நாளை காட்டிலும் இந்த நாளில் அவரை கவனித்துக் கொண்டிருப்பது மகத்தானதாயிருக்கிறது. இப்பொழுது எனக்கு அவரிடத்தில் அதிக விசுவாசம் இருக்கின்றது. அப்பொழுதை காட்டிலும் இப்பொழுது அதிக விசுவாசத்தை உடையவனாய் இருக்க முடியும். ஏனென்றால் சுவிசேஷம் சரியானது என்று நிரூபிக்க நமக்கு 2000 வருடங்கள் இருந்து 2000 வருடங்களுக்கு பிறகு அவர் இன்னமும் ஜீவித்துக் கொண்டு அன்றைக்கு செய்த அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனவே நமக்கு மகத்தான நிச்சயமும் விசுவாசத்துக்கு அதிகமான அஸ்திபாரமும் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு நமக்கு அதிகமாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர் ஒரு சாதாரண மனிதனாய் தான் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் உரிமை கோரிக்கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். தேவன் அவருடைய வாக்களிக்கப்பட்ட அந்த நாளின் வார்த்தையை அவர் மூலமாக ரூபகாரப்படுத்திக் கொண்டிருந்தார். அதை அவர்கள் சந்தேகிக்க ஏதோ விதமான காரணம் அவர்களுக்கு இருந்தது. வேத பண்டிதர்கள் வேறு இருந்தனர். அதை கவனித்து பாருங்கள். அது பரிதாபமான காரியம். அது உண்மையாகவே பரிதாபமானது. ஏனென்றால் தேவன் மட்டும் அவர்களுடைய கண்களை குருடாக்காமல் இருந்தால் அந்த வேத சாஸ்திரிகள் விசுவாசித்திருப்பார்கள். வேதம் அவ்வாறு கூறுகிறது. அவர்கள் அதை காண முடியாதபடி அவர்களுடைய கண்களை அவர் மீண்டுமா இன்றைக்கு குருடாக்குவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். சரியாக அந்த வண்ணமாகவே ஒரு வாக்கு தத்தம் அப்படியே திரும்பி வந்திருக்கிறது. அந்த ஜனங்களுக்காக நீங்கள் வருந்துவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. அவர்களுடைய கண்கள் இந்த நாட்களுக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது. சரியாக இந்த நாட்களில் இந்த வேளையில்
நிறைவேறுதலுக்குள் வரும் என்று தேவன் வாக்களித்துள்ள வேத வார்த்தைகளோடு நாம் நேராக அதை நோக்கி பார்த்து கொண்டு அதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க ஜனங்கள் நோக்கி பார்த்து தலைகளை குலுக்கி என்னால் அதை காண முடியவில்லை என்று கூறி கடந்து செல்கிறார்கள். அது ஒரு பரிதாபமான காரியம். இருப்பினும் வேத வாக்கியங்கள் நிறைவேறி ஆக வேண்டும், அந்த விதமாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. எனவே இந்த சீஷர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று இயேசுவானவர் அவர்களிடம் கூறினதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வித்தாயிருந்தார்கள். அக்காரணத்தினால் தான் தொல்லைகள் வந்தபோது ஒரு கேள்வியை கேட்டு இயேசுவை மடக்கிவிட்டது போன்று ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் கேள்வியே இல்லாமல் இருந்தது. அவர்களால் அது புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவரை தவிர வேறென்றையும் அறியாதிருக்க அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அவர்கள் அதனோடு தரித்திருக்க தீர்மானித்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த வேலைக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயிருந்தனர். இன்றைக்கும் அது அப்படியே இருக்கிறது. அதாவது நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் நித்திய ஜீவனுக்குள் வருவார்கள். பிதாவானவனுக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அது அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. அதனால் தவறி போக முடியாது. அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த சீஷர்களை பார்க்கிறோம். இவர்களுக்கு அந்த நாளொன்று ஒரு மகத்தான கூட்டம் மலையின் பக்கவாட்டில் இருந்த வயலில் உண்டாயிருந்தது. இயேசுவானவர் அவர்களிடத்தில் அவருக்கு முன்னே அவர்களை அக்கறைக்கு போகும்படியாய் கூறினார். அவர் தனிமையாய் ஜெயிப்பதற்காக மலையின் மேல் ஏறி சென்றார். இந்த சீஷர்கள் நண்பர்களை சந்தித்த பின்னர் அவர்களுக்கு எப்படியான உணர்வு உண்டாயிருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிகின்றது. ஏனென்றால் நண்பர்களை சந்தித்து பின்னர் அவர்களை விட்டு பிரிவதென்றால் அப்பொழுதுதான் நன்றாக பழக்கமாகி உடனே போய் வருகிறோம் என்று கூறுவது. என்னை பொறுத்த மட்டில் நான் கடல் கடந்து போய் உலகத்தை சுற்றி போய் அநேக நண்பர்களை சந்தித்து பின்னர் நியாய தீர்ப்பு மட்டுமாய் இனி சந்திக்க முடியாது என்பதை அறிந்தவனாய் அவர்களை விட்டு பிரிவது இறுதிய வழியாய் இருக்கும். அது ஒரு விசனமான காரியமாயிருக்கும். என்னால் இப்படி யூகிக்க முடிகிறது. படகின் முன்னணியும் கரையின் மணலுக்குள் தள்ளப்பட்டிருந்தது. சீமோன் பேதுருவாய் இருக்க வேண்டும். பலமுள்ள தோள்களோடும் புயத்தோடும் அந்த படகு தள்ளிக்கொண்டு தண்ணீருக்குள் சென்றான். அவர்கள் எல்லாரும் கரையில் இருந்தவர்களுக்கு வந்தனமாய் கரங்களை அசைத்தார்கள். கரையில் இருந்தவர்கள் மறுபடியும் திரும்பி வாருங்கள் என்றார்கள். எங்களை காண ஆண்டவர் உடனெடுத்து வாருங்கள், வந்து இன்னொரு எடுப்புதல் கூட்டம் வையுங்கள். இன்று நாங்கள் அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டோம். புதிய நண்பர்கள் கரமசித்து காட்டினார்கள். படவில் ஏறி மற்ற எல்லாரையும் தாண்டி கொண்டு போய் ஒரு கால் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவின் பக்கத்தில் அமர்ந்து துடுப்புகளை எடுத்திருப்பான். அப்பொழுது கப்பல்கள் எல்லாம் காற்றினால் அல்லது துடுப்பு எடுப்பதனால் செல்லும். அவர்கள் ஒரு கால் இரண்டு பேர் ஒரு படையில், ஒரு பக்கத்தில் இரண்டு பேராய், அல்லது ஒரு இருக்கையில் ரெண்டு பேராய், ஒரு கால் ஆறு அல்லது எட்டு துடுப்பு வளையங்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் அதை ஒரே நேரத்தில் இழுப்பார்கள். அந்த விதமாக செய்வதனால் புயல் நேரத்தில் படகை இப்படி அப்படி ஆடாமல் நிலையாக வைத்திருக்க முடியும். பின்னர் காற்று சாதாரணமாய் வீசிக்கொண்டிருந்தது. ஒரு பாய்மரத்தை ஏற்றி போய்க் கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்திற்கு முன்னர் வேத வார்த்தைகளில் இருந்து பார்க்கும் போது அது உஷ்ணமான பிற்பகலாய் இருந்திருக்க வேண்டும். எனவே அது ஒரு உண்மையான அமைதியான சூரிய வெளிச்சத்துடன் உஷ்ணமான பிற்பகலாய் இருந்தது. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் துடுப்பு வலித்துக் கொண்டு போகையில் அப்படி விட்டு திரும்பி பார்த்து ஜனங்களுக்கு கையசைத்து மீண்டுமாய் சந்திப்போம் என நம்புகிறோம் என்று வந்தனம் செலுத்தினர். கடலுக்குள் படகோட்டி சென்றனர். சூரிய அஸ்தமனமும் சாயந்திர அந்தி வெளிச்சமுமாய் இருந்து கொஞ்சம் கழித்து இருள் சாய ஆரம்பித்தது. அவர்கள் சற்று அதிக வேகத்தை அடைந்திருப்பார்கள். துடுப்புகள் தண்ணீருக்குள் செல்லும் போது துடுப்பு வலிப்பது மிகவும் கடினமாயிருக்கும். அவர்களில் பெரும்பாலோனர்கள் மீன்பிடிப்பவர்கள், பலவான்களாக கடலில் பழக்கம் உள்ளவர்கள். எனவே இயேசுவானவர் இன்னொரு படகில் ஏறி அவர்களை பின்தொடர்ந்து சீக்கிரத்தில் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஏன் அவர்கள் அங்கே சற்று கரையோரமாக கொஞ்ச தூரம் போயிருப்பார்கள். ஒருவிதமாக படகு வேகமாக செலுத்தி துவங்கிய பின்னர் அப்படி விடுவார்கள். ஒருவேளை வாலிபு யோவான் முதலாவதாக பேசினவனாய் இருப்பான். ஏனென்றால் அந்த கூட்டத்திலேயே அவன் தான் இளையவன். இதை கூறினது அவனாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு களைப்பு லேசாக வருகின்றது. இன்னும் கொஞ்ச நேரம் கரையோரமாகவே போவோம். ஒரு நிமிஷம் பொறுங்கள்,
நான் வேகமாய் போக வேண்டிய அவசியமில்லை, அவர் இன்னும் வந்து சேரவில்லையே. எனவே நாம் சிறிது நேரம் காத்திருந்து சற்று நாம் நன்றாக சுவாசித்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வோம். அவனுடைய தலையை சற்று சாய்த்த வண்ணமாகவே அவன் அங்கே உட்கார்ந்திருக்கையில் அவன் ஒரு சாட்சி கூட்டத்தை துவக்கி இருக்கலாம். அதை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன். அடை எடுப்பினவன் அவனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவன், சகோதரரே, ஜனங்கள் என்ன கூறினாலும் சரி, வேறு யாரோ எவ்வளவு தான் அவிசுவாசித்தாலும் சரி, நாம் ஏதோ ஒரு போலியை பின்பற்றவில்லை என்று இப்பொழுது நான் இன்றைக்கு அப்புறம் அதி நிச்சயமாய் இருக்கிறேன். நாம் தேவனுக்கும் குறைவான ஒன்றை பின்பற்றி செல்லவில்லை. ஏனென்றால் அவர் தேவனாய் இருந்தால் ஒழிய எந்த ஒரு மனிதனாலும் இன்றைக்கு அவர் செய்த காரியங்களை செய்திருக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா, அவர் அந்த அப்பங்களை எடுத்து பிட்டு 5000 பேர்களை போஷித்த போது அது எனக்கு மிகுந்த வியக்கத்தக்கதாக இருந்தது. இந்த நாள் மட்டுமாக அங்கே ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். இப்பொழுது நான் வெறுமனே அவனுடைய சாட்சியை இருந்த வண்ணமாகவே திருப்பி கூறுகிறேன், ஆனால் அது அதை தீர்த்து வைத்தது என்றான். அவன் தொடர்ந்து பேசி, எனக்கு நினைவிருக்கிறது, வருஷங்களுக்கு முன்பு நான் யோர்தானுக்கு அருகாமையில் வசித்து வந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு சிறு பையனாய் இருக்கையில் என்று அழகான யூத தாய் என்னை தூக்கி பிற்பகல் வேளையில் அவளுடைய மடியில் வைத்து கொண்டு முன்னடையில் என்னை தாளாட்டுவாள். அப்போது யோர்தான் கரை முழுவதும் பூ பூத்திருக்கும். அவள் வழக்கமாக அந்த வனாந்திரத்தை பார்த்த வண்ணமாகவே இருப்பால். நம்முடைய ஜனங்கள் அந்த வனாந்திரத்தின் ஊடாகத்தான் இங்கே கொண்டு வரப்பட்டார்கள். அவள் எனக்கு வேதாகம கதைகள் கூறுவாள். எனக்கு நினைவிருக்கின்றது, மகத்தான கதைகளில் ஒன்று சூனேமித்தியால் கதை. அவளுடைய சிறு பையன் மறுத்து போன போது தீர்க்கதரிசியானவர் வந்து மறுத்தோரிலிருந்து அந்த பையனை உயிரோடு எழுப்பினதாகும். ஆனால் மிகுந்த உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய கதைகளில் என் தாயார் வழக்கமாக கூறுவது, அவள் என்னிடத்தில், இப்பொழுது யோவான், நீ ஒரு சிறிய பையனாயிருக்கின்றாய், ஆனால் நீ பெரியவனாய் வளருகையில் இதை நீ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடாவது மகத்தான ஏகோவா நம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த நதிக்கு அப்பால் இருக்கின்ற அந்த வனாந்திரத்தின் ஊடாக நாம் வந்தோம். எல்லா 40 வருஷங்களிலும் அவர்கள் அந்த வனாந்திரத்தின் ஊடாகத்தான் பிரயாணம் செய்தார்கள். ஆடைகள் வாங்குவதற்கான இடங்களோ சாப்பாடு வாங்கி சாப்பிடுவதற்கான ஸ்தலங்களோ கிடையாது. தேவன் அப்பத்தை பரலோகத்திலிருந்து பொழிந்து அந்த வனாந்திரத்தில் நம்முடைய ஜனங்களை போஷித்தார். ஏனென்றால் அவர்கள் கடமையின் பாதையில் ஏகோவாவை பின்தொடர்ந்து போய் கொண்டிருந்தனர். இப்பொழுது என்றோ ஒரு நாள் ஏகோவா ஒரு மனித ரூபத்தில் இங்கே பூமியின் மேல் மாமிசமாக ஆக்கப்பட போகிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா என்று அழைக்கப்படுவார் என்றாள். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு சிறு பையனாய் இருந்தபோது அந்த வனாந்திரத்தில் 2.5 லட்சம் பேரை தேவனால் எப்படி போஷித்திருக்க முடியும் என்று என்னுடைய சிறு பிள்ளை மனம் எப்படியாய் உருவகப்படுத்தும். அவருக்கு அந்த அப்பம் எல்லாம் எப்படி கிடைத்தது? அந்த விடமாய் நான் அம்மாவிடம் வழக்கமாக கேட்பதுண்டு, அம்மா, யெகோவாவிற்கு என்ன, அங்கே வானத்தில் பெரிய பெரிய அடுப்புகள் இருக்கிறதா? அதில் எல்லா அப்பத்தையும் சுட்டு இரவு நேரங்களில் கீழே ஓடி வந்து ஜனங்களுக்காக தரையின் மேல் போடுவாரா? யெகோவாவின் பெரிய வானங்கள் அடுப்புகளால் நிறைந்திருக்கிறதா என்று சொல்லுவான். அதற்கு அவள், இல்லை மகனே, இதை புரிந்து கொள்ள நீ மிகவும் சிறியவனாயிருக்கிறாய். பார், யெகோவா ஒரு சிருஷ்டிகர்த்தர், அவருக்கு அடுப்புகள் தேவையில்லை. அவர் வெறுமனே பேசுவார். அவர் பேசும்போது அவருடைய வார்த்தை கிரியையில் வெளிப்படும். அவர் மகத்தான ஏகோவா. அவர் வெறுமனே அதை பேசினார், ஜனங்களுக்காக அதை தூதர்கள் பூமியின் மேல் பங்கிட்டார்கள் என்றார். இன்றைக்கோ அவர் அங்கே நின்று கொண்டிருந்ததை நான் கண்டபோது அவருடைய முகத்தில் காணப்பட்ட அந்த பார்வையை நீங்கள் கவனித்தீர்களா? அவருடைய சிந்தையில் ஏதும் சந்தேகமே இல்லாதிருந்தது. நான் பின்னால் இருந்து பாறையின் மேல் ஏறி அவரை கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் அதை அவருடைய ஊழியக்காரிடத்தில் நம்மிடத்தில் கொடுத்தார். பின்னர் மீண்டுமாய் அப்பத்தை பிட்க கரத்தை நீட்டின போது அந்த அப்பம் முழுவதுமாயிருந்தது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆகுமட்டாய் அதை 100 கணக்கான முறைகள் பிட்டுக்கொண்டே இருந்தார். அங்கே துணிக்கைகள் கூடைகள் நிறைய எடுக்கப்பட்டன. அது யெகோவாவே அல்லாமல் வேறு யாருமாய் இருக்க முடியாது. ஏனென்றால்
எகோவா செய்தது போன்றே அவர் செய்தார். எகோவா ஒருவரால் மட்டுமே சிருஷ்டிக்க முடியும், எனக்கு தெரியும், அந்த மனிதன் ஒரு போலியானவன் அல்ல என்று. அங்கே ஒரே ஒரு சிருஷ்டிகர்த்தர் தான் இருக்கிறார், அது யெகோவா தான். நான் கண்ட எல்லா காரியங்களிலும் அது என்னை திருப்திப்படுத்தினது என்றான். தொடர்ந்து அவன், என்னுடைய இருதயம் முழுவதுமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் வெறுமென ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்று நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசியிலும் அதிகமானவர். அவர் நமது மத்தியில் வாசம் பண்ணி இருக்கின்ற யெகோவா தேவனே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் அப்பத்து சிருஷ்டித்தார். யெகோவாவின் பழக்கங்கள் அவருக்கு இருக்கிறது. நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யவில்லை என்றால் என்னை நீங்கள் விசுவாசியாதேயுங்கள். ஆனால் பிதாவின் கிரியைகளை நான் செய்தும் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்றால் என் கிரியைகளை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன, நான் யார் என்று அவைகள் கூறுகின்றன என்று அவரால் சொல்ல முடிந்ததில் வியப்பொன்றுமில்லை. ஜனங்கள் அதை சுலபமாய் கண்டிருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும் என்று ஏசாயா கூறின. அவர்தான் இவர் என்றும் அவர்தான் மேசியா என்றும் யோவான் திருப்தி அடைந்திருந்தான். அவன் என்ன கண்டானோ அது நிமித்தமாக யோவான் திருப்தி அடைந்திருந்தான் என்று அந்த வாலிபன் அவனுடைய சாட்சியை கொடுத்து கொண்டிருந்தான். சரியாக அந்த நேரத்தில் சீமோன் பேதுரு, சரி இப்பொழுது ஒரு நிமிடம், நமக்கு ஒரு சாட்சி கூட்டம் இருக்கின்றதானால் நான் கூறுவதற்கு சில காரியங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், என்னுடைய சகோதரனாகிய அந்திரேயா, தீர்க்கதரிசியாகிய யோவான் அவனுடைய எழுப்புதல்களுக்கு போயிருந்தான். அவன் மேசியா வருகிறார், அவரை யோவான் அறிமுகப்படுத்துவான் என்று கூறின போதே முழு காரியத்தை குறித்தும் நான் மிகவும் சந்தேகப்பட்டேன். அந்திரேயா என்னிடம் கூறினவைகளில் எனக்கு சிறு சந்தேகம். காரணம் என்னவென்றால், நான் எல்லாவித மேசியா கதைகளையும் மற்றெல்லா காரியங்களையும் கேட்டிருக்கிறேன். ஆனால் சகோதரர்களாகிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தகப்பனார் நினைவிருக்கும். அவருடைய பெயர் யோனா. அவர் எப்பேற்பட்ட ஒரு தீவிர விசுவாசி, உங்களுக்கு அவரை நினைவிருக்கும். அப்பாவும் அம்மாவும் நாங்கள் எல்லாருமாக எங்கள் ஜீவனத்திற்காக மீன் பிடிப்பது எப்படியா என் நினைவில் இருக்கிறது. மீன் பிடித்து மீனே கிடைக்காது, எங்களுடைய அப்பம் தேவையாயிருக்கும். எப்படியாய் நாங்கள் முழங்காடு படித்து தேவனிடத்தில் ஜெபித்து இன்று எங்களுக்கு மீன் கிடைக்கச் செய்யும் தேவனே, அதை நாங்கள் விற்று எங்களுடைய கடனை அடைத்து சாப்பிடவும் ஆகாரம் வாங்குவோம் என்போம். எப்படியாய் நாங்கள் புயலில் கடலின் மேல் சென்று துணிகரமாய் புயலுக்கு எதிர்த்து நிற்போம். தகப்பனார் அவருடைய நலத்த தலைமையில் தூங்கிக் கொண்டு முதுகில் இருப்பதை என்னால் காண முடிகின்றது. ஒரு சமயம் அவர் படகின் முன்னணியத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னிடத்தில், சீமோனே, நீ என்னுடைய மூத்த மகன், என் மகன் சீமோனே, நான் மேசியாவை காண்பேன் என்று விசுவாசமாய் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். ஏதேன் முதற்கொண்டு நம்முடைய ஜனங்கள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு காலம் நீடித்தாலும் அவர் நிச்சயமாய் வருகிறார். அது 4000 வருடங்கள் ஆயிற்று என்று நீர் கூறுகிறீர். ஆனால் மேசியா வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு யூதனும் அவனுடைய தலைமுறையில் அவரை காண்பான் என்று விசுவாசிக்கிறான். என்னுடைய தலைமுறையில் நான் அவரை காணுவேன் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆனால் பார்க்கும்போது எனக்கு வயது ஆகி கொண்டே போகிறது. எனக்கு வலிகளும் கிளேசமுமாய் இருப்பதனால் கடலுக்கு போவதை நான் நிறுத்தியாக வேண்டும். ஒருவேளை என்னுடைய நேரத்தில் நான் அவரை காண மாட்டேன் போலும். ஆனால் ஒருவேளை என் மகனே, நீ அவரை காணலாம். எனவே உன்னை வேதவாக்கியங்களில் நான் பயிற்சி அளிக்க விரும்புகிறேன். மகனே, மேசியா காட்சியில் வருவதற்கு முன்னர் எல்லாவிதமான காரியங்களும் எல்லாவிதமான போலியான காரியங்களும் எழும்பும். ஏனென்றால் உண்மையான மேசியா வரும்பொழுது அவருடைய செல்வாக்கை அழித்து போடும்படியாக சாத்தான் அதை செய்வான். அது எப்பொழுதும் அந்த விதமாகத்தான் இருந்து வருகிறது, இன்னமும் அந்த விதமாகவே இருக்கிறது. பின்னர் நாம் பார்க்கிறோம், அவன் தொடர்ந்து, எனக்கு நினைவிருக்கிறது, அவர் அவருடைய கரத்தை நீட்டி என்னை அணைத்துக் கொண்டு, மகனே, அந்த மேசியாவை நீ அடையாளம் கண்டு கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இப்பொழுது 100 கணக்கான வருஷங்களாக நமக்கு தீர்க்கதரிசியே கிடையாது. மல்கியா தான் நம்முடைய கடைசி தீர்க்கதரிசி. அவர் வந்து 400 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கு பின்னர்
நமக்கு ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது. ஆனால் நினைவிருக்கட்டும், மோசே வேத வார்த்தைகளில் நமக்கு கூறியிருக்கிறார், அதாவது மேசியா வரும்போது அவர் காட்சியில் எழும்பும் போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். யூதர்களாகிய நாம் தீர்க்கதரிசியை விசுவாசிக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம். மேசியாவின் உலக யாத்திரை ஒரு உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அதை அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். வார்த்தை எப்பொழுதும் தீர்க்கதரிசியிடத்திலிருந்து வரும். அந்த வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசி உருபகாரப்படுத்துவான். அதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே மகனே. அங்கே மகத்தான காரியங்கள் எழும்பலாம், மகத்தான ஆர்வங்கள், மகத்தான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், மேசியா ஒரு தீர்க்கதரிசியாகவே இருப்பார். ஏனென்றால் நமக்கு தெரியும், தேவன் அவருடைய வழியை ஒருபோதும் மாற்ற மாட்டார். மேசியா ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று அவர் கூறினார். ஆகவே நினைவிருக்கட்டும் மகனே, கர்த்தருடைய வார்த்தையை உடையவர்களாய் இருக்கிறவர்களே தீர்க்கதரிசிகளாய் இருப்பார்கள். மேசியா வரும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார் என்றார். சீமோன் தொடர்ந்து பேசி, என்னால் இன்னமும் அவருடைய கரத்தை உணர முடிகின்றது, என் மேல் கரத்தை போட்டு. அப்பொழுது அந்திரேயா அங்கு வலையை கழுவி கொண்டிருந்தான். உனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்திரேயா என்று கேட்க அவன், சீமோன் எனக்கு அது நினைவிருக்கிறது என்றான். சீமோன் தொடர்ந்து, இந்த யோவான் ஒரு தீர்க்கதரிசி என்று அந்திரேயா என்னிடம் கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். நான் செய்ய வேண்டிய மற்ற வேலைகள் எனக்கு இருந்தது. மீன் முதலான காரியங்களை நான் விற்க வேண்டியிருந்தது. ஆக தகப்பனார் மறித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் நான் எப்பொழுதும் அதை என் சிந்தையில் உடையவனாய் இருந்தேன். அப்பா சொன்னார், இந்த மேசியா வேத வார்த்தையினால் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார். அதை மறந்து போகவில்லை. ஏனென்றால் அது ஒரு தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது. அந்த வார்த்தையான தொடர்ந்து தீர்க்கதரிசிகளுக்கு வந்தது. அது அடையாளம் காட்டினது அல்லது அந்த காலத்துக்கு வாக்களிக்கப்பட்டதை வெளிப்பட செய்தது என்றான். இப்பொழுது சீமோன் தொடர்ந்து பேசி, ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டத்துக்கு போகும்படி அந்திரேயா என்னை கேட்டுக்கொண்டான். நான் கூட்டத்திற்கு போனேன். அங்கே இந்த நபர் இயேசு இருந்தார். நான் எல்லா விதமான வதந்திகளையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்கு முன்பாக இயேசு என்பவன் ஒருவன் எழும்பி மகத்தான ஏதோ காரியங்களை வாக்களித்தான். 400 பேர்கள் அவரை பின்தொடர்ந்து வெளியே கொண்டு போய் எல்லாரும் அழிந்து போனார்கள். அதை போன்றதான ஏதோ ஒரு விதமான எழுப்புதலின் ஒரு விதமான மகத்தான ஆர்வத்தோடு கூடிய இன்னொன்று அல்லது ஏதோ ஒரு மகத்தான ஸ்தாபனத்தை உண்டாக்க போகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய சகோதரன் அந்திரேயாவோடு போவேன் என்று நினைத்தேன். என்னால் யூகிக்க முடிகிறது. சரியாய் அந்த நேரத்திலே படகு அசைய ஆரம்பித்தது. யாரோ சத்தமிட துவங்கினார்கள். அதற்கு அவர், கீழே உட்காரு, படகை இப்படி அப்படி ஆட்டாதே, ஒரு நிமிடம் பொறு, அமைதியாய் உட்காரு என்றான். அவன் தொடர்ந்து, உங்களுக்கு தெரியுமா, நான் அங்கே போன போது நேராக நடந்து அவருடைய முகத்துக்கு நேராக போனேன். முதன் முறையாக அவரை நேராக என் கண்களை நோக்கி பார்த்து என்னுடைய பெயர் என்ன என்பதை என்னிடம் கூறினார். அதற்கு முன்பாக அவர் என்னை கண்டதே இல்லை. அவர் என்னை அறிந்தது மட்டுமல்லாமல் எனக்கு வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுத்த என்னுடைய தேவனுக்கு பயந்த தகப்பனாரையும் அவர் அறிந்திருந்தார். அவர்தான் மேசியா என்பதை அறிந்து கொண்டேன். சரியாக அந்த இடத்திலேயே என்னுடைய காரியங்களை அது தீர்த்து வைத்தது. அதுவாகத்தான் இருந்தது. அது எனக்கு அதை சரிப்படுத்தினது என்றான். பிலிப்பியை கூறியிருக்கக்கூடும். இங்கே நான் ஒரு வார்த்தையை கூறலாமா சகோதரன் நாத்தான்வேல், இது உம்மை புண்படுத்தாதிருப்பதாக. ஏனென்றால் நாம் வருஷமாக சுருள்களை படித்தோம் என்று உமக்கு தெரியும், மேசியா எப்படியா இருப்பார் என்று. ஆனால் அவர் அதை செய்ய நான் கண்டபோது நான் உடனே ஓடி போய் என்னுடைய நண்பனை நாத்தான்வேலை அங்கே அழைத்து வந்தேன். அவன் அங்கே வந்தபோது என்றதும் நாத்தான்வேல் உடனே, நான் அதை கூறட்டும் என்றான். ஓ, உங்களுக்கு தெரியுமா, இயேசுவானவர் உங்களுக்கு ஏதாவது காரியத்தை செய்யும் போது அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது. உங்களால் அமைதியாகவே இருக்க முடியாது. நீங்களாகவே அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அது சரிதானே? அது அப்படி ஏதோ உண்மையான காரியமாய் இருந்தால் நீங்கள் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பின போது நான் அதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். யாராவது அதை குறித்து அறிய வேண்டும் என்று விரும்பினேன்.
வேறு யாரோ அதை சொல்வதல்ல, நான் தானே அதை சொல்ல விரும்புகிறேன் என்றான். இப்பொழுது நான் யூகிக்கிறேன், நான் தான் மேல் ஆர்வம் கொண்டவனாகி உங்களுக்கு தெரியுமா, இதை நான் கூற விரும்புகிறேன். பிலிப்பு, உன்னை குறித்து லேசாக சற்று சந்தேகம் எனக்கு இருந்தது, எனவே நான் ஆச்சரியத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்டேன். எந்த மனிதனுக்கும் கிடைக்காத விதமான வந்து பார் என்று சரியான பதிலை நீ கொடுத்தாய். அது இன்றைக்கும் நல்லதாய் இருக்கிறது. அது சரியே, வீட்டில் உட்கார்ந்து கொண்டு குறை கூறாதே, வந்து நீயாகவே அதை அறிந்து கொள்ள பாருங்கள். நாச்சரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றேன். வந்து உனக்குத்தானே பார் என்றான். நீ என்ன சொன்னாய் என்று உனக்கு தெரியுமா? நான் அவருடைய சமூகத்துக்குள்ளாக நடந்து சென்ற போது அவர் என்னிடத்தில் நான் ஒரு இஸ்ரவேலன் என்றும் நான் ஒரு உண்மையான மனிதன் என்றும் கூறினார். நான் அதை அறிந்திருந்தேன், ஆனால் அது எப்படி அவரால் முடிந்தது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண மனிதன் போல் இருந்தார். மேசியா பரலோகத்தின் பொன்னினாலான தாழ்வாரங்களில் இருந்து நேராக இங்கே எருசலேமுக்கு ஸ்தாபனத்தின் தலைவனண்டைக்கு வந்து நடந்து போய் காய்பாவே நான் வந்து விட்டேன் என்று கூறுவார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் நாசிரியத்திலிருந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தார் என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். உண்மையாகவே பார்த்தால் முறை தவறி பிறந்த பிள்ளை என்று துர்பெயரோடு வந்தார். அவர் இங்கே சாதாரண ஆடைகள் அணிந்தவராய் ஒரு ஆசாரியனை போன்றல்ல, அல்லது யாரையோ போன்று அல்ல, ஒரு சாதாரண மனிதனை போன்று இங்கே நின்று கொண்டிருந்தார். நான் அங்கே நடந்து சென்ற போது இவர் எப்படி ஒரு மேச்சியாவாக இருக்க முடியும் என்று நினைத்தேன். ஒரே பழைய ஆடை போல் இருந்தது. அவர் ஒரு வாலிபனாக இருந்தது முதற்கொண்டு ஆடை அணிந்திருந்தார். அவருடைய தலைமையில் அவருடைய முதுகின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. வீதியில் இருக்கும் ஒரு சாதாரண மனிதனை போன்றிருந்தார். அவர் நேராக என்னுடைய முகத்தை பார்த்து, பிலிப்பு, உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த போது உன்னை கண்டேன் என்று கூறினார். ஆடை எனக்கு காரியத்தை தீர்த்தது. அவர்தான் மேசியா என்று வார்த்தையை கொண்டு நான் அறிந்து கொண்டேன். அது அவர்தான் என்றார். படகானது அசைக்கப்பட்டிருக்கும். சாட்சி கூட்டமோ தொடர்ந்து நடக்கிறது. ஓ, என்ன அற்புத நேரம் அவர்களுக்கு உண்டாயிருந்திருக்கும். அங்கே வெளியே கடலின் மேல் அவர்களுக்கு ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருந்திருக்கும். உடனே ஆந்திரேயா, என்னை கொஞ்ச நேரம் ஒரு விதமான குழப்பத்துக்குள்ளாக்கின ஏதோ காரியத்தை நான் கூற விரும்புகிறேன் என்று கூறினான். நாம் எரிகோவை நோக்கி போய்கொண்டிருந்த போது உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா? அவர் சொன்னார், நாம் தொடர்ந்து போக வேண்டும், சமாரியா வழியாக எனக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று. எனவே அவர் சமாரியாவில் அந்த சீகாரனு பட்டணம் மட்டுமாக சென்ற போது நம்மை போஜன பதார்த்தங்கள் கொள்ளும்படியாய் பட்டணத்திற்குள் அனுப்பி இருந்தார் என்றான். ஓ, ஆம், எங்கள் நினைவிருக்கிறது. ஆம் ஆம் என்று அவர்கள் எல்லாரும் கூறினார்கள். எழுப்புதல் முடிந்த பிறகு இவர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான நேரம் உண்டாய் இருந்தது. படகோ லேசாக ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆக அவர்களுக்கு இந்த சாட்சியின் கூட்டம் உண்டாயிருந்தது. அவன் தொடர்ந்து, ஆம், உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, நாம் போய் திரும்பி வரும்போது அதை பார்க்கையில் நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு நன்கு அறியப்பட்ட வேசியனிடத்தில் நமது ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறதை கண்டோம். இது மோசமானது என்று நாம் நினைத்தோம். அங்கே அவரை பாருங்கள், ஒரு வாலிபமான ஸ்திரீயோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை புறம்பே அனுப்பிவிட்டு இங்கேயோ அவர் ஒரு துர்கீர்த்தியுள்ள ஸ்திரீயோட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நினைவிருக்கட்டும், நாம் புதர்களுக்கு பின்னால் நின்று சம்பாஷணையை கவனித்துக் கொண்டிருந்தோம். அவர் அவளிடத்தில், ஸ்திரீயே, போய் உன்னுடைய புருஷனை இங்கு அழைத்துக் கொண்டு வா என்று கூற நாம் கேட்டோம். அப்போது ஒருவேளை அந்த ஸ்திரீ முறையோடு மனமுடித்தவளாய் இருப்பாள் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்றோம். அவளோ நேராக அவருடைய முகத்தை பார்த்து, ஐயா, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். நம்முடைய இருதயங்கள் எப்படியாய் நின்றுவிடும் போல் இருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நாம் நம்பிக்கை வைத்திருந்ததான நம்முடைய மகத்தான மேசியா குறுக்கு பேச்சில் ஒரு பொய்யில் சிக்கிக் கொண்டார். ஏனென்றால், போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு இங்கே வா என்றார். அவள் மாறுத்தரமாக, எனக்கு புருஷன் இல்லை. அது அவர் மேலேயே அப்படியே திருப்பி அடித்தது. நாம் எல்லாருமா எப்படி ஆச்சரியத்தோடு பார்த்து நமக்கு மூச்சு போய்விட்டது போல் இருந்தது நினைவிருக்கின்றதா? ஆம், எனக்கு அது நினைவிருக்கின்றது என்றார். பின்னர் அடுத்து வந்த வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அவர், நீ உண்மையை சொன்னாய், ஏனென்றால் உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள். இப்பொழுது நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறவனும் உன்னுடைய புருஷன் அல்ல என்றார். ஓ, புதருக்கு பின்னாக நடந்த சாட்சி கூட்டம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? என்னே, பாருங்கள், உங்களால் அவரை மடக்க முடியாது. அவர் தேவனாய் இருக்கிறார். ஓ, அருவா என்று சீமோன் கூறினான்.
அதற்கு அந்திரேயா, அது எனக்கு அதை தீர்த்து விட்டது என்றான். உடனே பார்த்தாலுமேயு, பொறுங்கள், நான் ஒரு சாட்சியை கூற விரும்புகிறேன், என்னால் அதை செய்ய முடியுமா சகோதரர்களே என்றான். ஓ, உன்னால் முடியும் என்று நினைக்கிறேன். நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது, அவர் இன்னும் இங்கு வரவில்லை. எனவே நான் ஒரு சில துடுப்பு போடலாமே. துவங்கு பார்த்தாலுமேயு, நீ சாட்சி கூறு என்றான். சரி, எனக்கு அது மகத்தான காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. எரிகோவில் இருக்கும் நம்முடைய சகோதரி ரபேக்காள உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா? ஆம், அவளுடைய புருஷன் ஒரு சிற்றுண்டி விடுதி அங்கே வைத்திருக்கிறான். அவன் ஒரு வியாபாரி, அவனுடைய பெயர் சகேயு. ஆமாமா, அவனை எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அவள் நம்முடைய சகோதரிகளில் ஒருவள். அவள் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் சகேயு அதெல்லாவற்றையும் போக விடுவானா என்று அவ்வளவாய் பயந்து கொண்டிருந்தாள். ஓ, சகேயு அங்கே இருக்கின்ற ஆசாரியனுக்கு ஒரு மிக நல்ல நண்பன். எனவே ஏதாவது காரியம் சம்பவிக்க வேண்டும். அதனால் சகேயுவின் கண்கள் திறக்கப்பட்டு இவர்தான் ஆண்டவர் என்றும், நமது மத்தியிலே மாமிசமான ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை இவரே என்றும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். நசரேயனாகிய இயேசுவானவர் எப்படியா இருதயத்தின் ரகசியங்களை வகையறுக்கிறார் என்றும், அவர்தான் வார்த்தை என்றும் கூற முயற்சித்து, ஏனென்றால் இருதயத்தின் சிந்தனைகளை வார்த்தை வகையறுக்கும் என்று கூற முயற்சித்தோம். ஆனால் சகேயுவோ அர்த்தமற்றது, நான் ஆசாரியர்களை நம்புகிறேன், ஆசாரியர்கள் என்ன கூறுகிறார்களோ அது எனக்கு போதுமானது என்றான். ஏனென்றால் அவன் பட்டணத்தின் சட்ட ஒழுங்குகளையும் அந்த வியாபாரிகள் சங்கத்திலும் இன்னும் மற்றெல்லா காரியங்களையும் அவன் சார்ந்தவனாய் இருந்தான், உங்களுக்கு தெரியுமே. எனவே அவை எல்லாவற்றையும் விட்டு விலகு விடுவதென்றால் அது அவ்வளவு கடினமானதாக இருக்கும். எனவே ரெபேக்கா நம் எல்லாரையும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டாள். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்ற காரியத்துக்கு நாம் ஒவ்வொரு முறை வரும்போதும் அவன் அர்த்தமற்றது என்பான். ஆசாரியன் கூறுகிறான், அவன் ஒரு பெயல்செபுல், அவன் ஒரு பிசாசு, பிசாசின் வல்லமையினால் அவன் இதை செய்கிறான், அவன் வெறுமனே மனதினால் வகையறுக்கிறான், எல்லாம் அவ்வளவுதான், அதில் ஒன்றுமே இல்லை. ஆகையினால் இந்நாட்களில் அப்படிப்பட்ட ஏதொரு காரியமும் கிடையாது. 400 வருடங்களாக நமக்கு தீர்க்கதரிசிகளே கிடையாது. அப்படி அந்த நபர் எந்த ஒரு அட்டையும் இல்லாமல் எப்படி அவனால் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும்? ஓ, அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியமாய் இருக்க அங்கே ஒரு வழியும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், அவனுடைய மனைவியாகிய ரெபேக்காளோ அப்படியே பற்றி பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் காலையில் இயேசுவானவர் பட்டணத்திற்குள்ளாக வந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் கண்டறிந்தோம், அதாவது ரெபேக்காள் சொன்னால், இயேசுவை காணும்படியாக சகேயு வீருக்கு சென்றானான். ஆக அவன் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக நம்பவே இல்லை. எனவே அவன், நான் போய் நன்றாக அவரை ஒரு பார்வை பார்த்து விட்டு வருகிறேன் என்று கூறி சென்றானாம். நாம் விடுதியில் அன்றொரு நாள் உணவு அறிந்து கொண்டிருக்கும் போது அவன் இதை எப்படியாய் நம்மிடத்தில் கூறினான். எனவே அவன் ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி, உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? நான் உயிரே இங்கே என்று மறித்துக் கொள்வேன், அதனால் அவரால் என்னை பார்க்க முடியாது என்று கூறினான். நான் ஒரு சிறிய ஆள் எப்படியாய் இருந்தாலும் குள்ளன், நான் கீழே இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் என்னால் அவரை பார்க்கவே முடியாது, எனவே நான் இங்கே மரத்தின் மேல் ஏறிக்கொள்வேன் என்றான். 2 கிளைகளில் சந்திக்கின்ற இடத்தில் ஏறி அந்த கிளைகள் அண்டையில் போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்து அதை குறித்து நன்றாக கவனித்து பார்க்க அது ஒரு நல்ல இடமாய் இருந்தது. அங்கே தான் 2 வழிகளும் சந்திக்கின்றன, உன்னுடையதும் தேவனுடையதும். உன்னுடைய கருத்துக்கள் யோசித்து பார்ப்பதற்கு அது ஒரு நன்மையான காரியம். எனவே அவன் சொன்னான், என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்திருக்க வேண்டும். அவர் அப்படி இருந்திருக்கலாம், ஆண்டவருமாய் இருந்திருக்கலாம், நான் தவறாக இருந்திருக்கலாம். எனவே நான் உங்களுக்கு என்னவென்று கூறுகிறேன், அங்கே இருந்து அவரை நன்றாய் ஒரு பார்வை பார்க்க முடியும். அவருக்கு என்ன தெரியாது, நான் எல்லா இலைகளையும் இவ்விதமாக உள்ளே இழுத்து என்னை சுற்றிலுமாய் வைத்து அவர் என்னை காணவே முடியாதவாறு அப்படியே என்னை மறைத்துக் கொள்வேன். அவர் வரும்போது நான் அவரை நன்றாய் கவனிப்பேன். அவர் சரியான ஆள் போன்று காணப்படவில்லை என்றால் அங்கே உயர மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டே என்னுடைய சிந்தையின் ஒரு பகுதியை நான் அவருக்கு கொடுப்பேன். எனவே அவன் அவரை கவனித்தான்.
அவன் ஒரு இலையை வைத்து கொண்டு அதை உயர்த்தி அவர் அந்த மூலையில் வரும்பொழுதே பார்க்க முடியும் போல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவர் நடந்து கொண்டு அந்த மூலையை சுற்றி வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கத்திலிருந்து அந்த பக்கம் வரைக்குமாய் பார்த்து கொண்டே வந்தார். அவருடைய சீஷர்கள், ஒதுங்கி நில்லுங்கள், என்னை மன்னிக்குவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் சுகபீனமான பிள்ளைகள் முதலான காரியங்களோடு நின்று கொண்டிருந்தார்கள். சீஷர்கள், மன்னிக்க வேண்டும், ஆண்டவர் மிகவும் களைத்து போயிருக்கிறார், நேற்று இரவு மகத்தான கூட்டம் இருந்தது, மரியாதை உள்ளவர்கள் மாதிரியாய் தயவு செய்து ஒதுங்கி நின்று அவரை கடந்து போக விடுங்கள், அவர் நேராக பட்டணத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறார், நீங்கள் தயை கூர்ந்து சற்று ஒதுங்கி நிற்பீர்களா என்று கூறினார்கள். சகேயு அங்கே மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு கீழாக நோக்கி அவரை பார்த்து கொண்டிருந்தான். இயேசுவானவர் சரியாய் நேராக அந்த மரத்தின் கீழ் மட்டுமாய் வந்து அங்கே நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே அங்கிருந்து கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே போஜனம் சாப்பிட போகிறேன் என்றார். அது எனக்கு காரியத்தை தீர்த்தது, அவன் அங்கே உயரே இருக்கிறான் என்று அவர் அறிந்திருந்தார். அவனுடைய பெயரை அவர் அறிந்திருந்தார், அவன் என்னவென்றும் அறிந்திருந்தார். அது காரியத்தை தீர்த்தது, அது எனக்கு மேசியாவாக இருந்தது. ஆம் ஐயா, ஏனென்றால் மேசியா இவைகளை செய்ய வேண்டியவராய் இருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம் நிச்சயமாக. எனவே அந்த நாளன்று அவர் போஜனத்திற்காக அவனோடு கூட போக வேண்டியதாய் இருந்தது. என்ன ஒரு மகத்தான நேரமாயிருந்திருக்கும், எங்களுக்கு அது நினைவிருக்கிறது. பாருங்கள், சாட்சி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அது சரியாக அந்த நேரமாக இருந்திருக்க வேண்டும். இந்த சீஷர்கள் அங்கே கடலின் மேல் சாட்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே அந்த வடக்கத்திய தேசங்கள் மேல் இரவின் இருள் இறங்கி கொண்டிருக்க வேண்டும். சாத்தான் அப்பொழுது அந்த மலைகளின் மேலேறி கீழாக நோக்கி பார்த்திருக்க வேண்டும். அவன் அந்த சாட்சியின் கூட்டத்திற்கு உள்ளாக பார்த்து அங்கே ஏசி இல்லாமல் அவர்கள் மாத்திரம் இருக்கிறதை அவன் கண்டான். அதுவே அவனுக்கு ஒரு தருணமாயிற்று. பாருங்கள், நான் நினைக்கிறேன் அதே விதமான காட்சி சூழ்நிலை இப்பொழுது மீண்டுமாய் வந்திருக்கிறது, அப்படியே திரும்பி வந்துவிட்டது. எழுப்புதலின் ஆர்வத்தில் அவர் இல்லாமலேயே அவர்கள் போய்விட்டார்கள். இந்த மணி வேளையின் குழப்பத்தில் இப்பொழுது நமக்கு உண்டாயிருந்த மகத்தான எழுப்புதலுக்கு பின்னர் நமக்கு அதிகமானவைகள் இன்றைக்கு சம்பவித்திருக்கின்றன என நம்புகிறேன். அது உலகத்தையே சுற்றி கொண்டது. ஒவ்வொரு தேசத்திலும் எழுப்புதல் அக்கினி மூட்டப்பட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. மகத்தான சுகமளிக்கும் ஆராதனைகள், ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆயிரம் ஆயிரமானவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் ஆர்வத்தில் அவர் செய்ததை சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்த சீஷர்களைப் போன்று, ஓ அவர் இதை செய்ய நாங்கள் கண்டோம், அவர் அதை செய்ய நாங்கள் கண்டோம், நாம் அந்த விதமாகவே அவர் இல்லாமலேயே போய்விட்டோம் என நம்புகிறேன். எழுப்புதல் நமக்கு தந்ததான மகத்தான பெரிய சந்தர்ப்பங்களின் மேல் நாம் போய்விட்டோம். அதிகப்படியான பணம், சபைகள், மகத்தான கட்டிடங்களை கட்டுதல், லட்சக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ள இடங்கள், மகத்தான பள்ளிக்கூடங்கள், கல்வி முறைமைகள், நம்முடைய ஸ்தாபனம் வளரும்படி செய்தல் முதலான சந்தர்ப்பங்களில் நாம் போய்விட்டோம். பின்னர் நமக்கு உண்டாயிருக்கின்ற கம்யூனிசம் திட்டங்கள், கம்யூனிசத்துக்கு எதிரான திட்டங்கள், இன்றைக்கு நாம் பேசக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான். முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய கம்யூனிசத்திற்கு எதிரான திட்டங்களிலும், நம்முடைய பெரிய ஸ்தாபன திட்டங்களிலும், நம்முடைய லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் முதலான திட்டங்களிலும் நாம் இருக்கிறதை சாத்தான் பார்த்து விட்டான். பழங்கால ஜப கூட்டங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் திரும்ப வருதல், அக்கினி குறைவா எரிந்து போகுமட்டான காரியங்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டு போய்விட்டோம். நீங்கள் கூக்குரலாம், ஜனங்களை பீடத்துக்கு கொண்டு வர முயற்சிக்கலாம், அவர்கள் ஏறக்குறைய மருத்துவர்களை போன்று வருவதற்கு ஒரு அச்சத்தோடு அப்படியே நடந்து வருகிறார்கள். பின்னர் ஊழியர்களை அழைத்து வந்து அவர்களோடு ஜெபிப்பது, எதற்காக அவர் என்னை கேட்டார் என்பது. அவர்கள் இறங்கி எங்கே வருகிறார்கள், அவர்களை நிலைமைக்கு கொண்டு வரவே முடியாது, அவர்கள் ஒரு சில நிமிஷங்களே அங்கு நிற்பார்கள், உங்களை நோக்கி பார்த்துவிட்டு திரும்பி போய் அவர்களுடைய இருக்கைகளிலே உட்கார்ந்து கொள்வார்கள். என்னை பொறுத்த மட்டில் அக்கினி அணைந்து விட்டது, ஏதோ காரியம் சம்பவித்து விட்டது. கவனியுங்கள், பாவிகள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க மனம் திரும்ப
அவர்களுடைய கரங்களை உயர்த்தி கொண்டு பீடத்தண்டை ஓடி இரக்கத்திற்காக கதறிக்கொண்டு தேவனுடைய மகிமையோடு முழு சபையும் அக்கினி தயலுக்குள் ஆகக்கூடிய ஒரு எழுப்புதலே நமக்கு தேவையாயிருக்கிறது. நம்முடைய ஆர்வம் நம்முடைய ஊழியர்களை கற்றவளாய் ஆக்க நாம் மிகப்பெரிய பள்ளிகளை கட்டி நம்முடைய ஸ்தாபனங்களை வளர செய்வதே. இதன் மூலமாக துவக்கத்திலே அவர்கள் இருந்ததை காட்டிலும் தேவனை விட்டு இன்னும் அதிக தூரமாய் அவர்களை அனுப்புகிறோம். தேவன் கல்வியினால் அறியப்படவில்லை, அவர் மத சாஸ்திரங்களினால் அறியப்படவில்லை, தேவன் விசுவாசத்தினால் அறியப்படுகிறார். உங்களால் தேவனை விளக்கி கூற முடியாது, அவர் விளக்கத்திற்கு அப்பாற்பட்டவராயிருக்கிறார். பெந்தேகோஸ்துகளாய் இருந்த பெந்தேகோஸ்து ஜனமாகிய நமக்கு அது என்ன செய்தது என்று பாருங்கள். நம்முடைய ஸ்திரீகள் அவர்களுடைய தலைமையிலே வெட்டி கொண்டனர், முகத்தில் அழகு சாதனங்களை பூசிக்கொள்ளுகின்றனர். நம்முடைய ஆண்கள் அதை அனுமதிக்கின்றனர், நம்முடைய போதகர்கள் அதை அனுமதிக்கின்றனர், அதை குறித்தும் ஏதும் கூற பயப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் செய்தால் சபை அவர்களை புறம்பாக்கிவிடும். ஓ, நமக்கு ஒரு வீட்டை சுத்தப்படுத்துதல் பிரசங்க பீடத்திலிருந்து அடித்தளம் மட்டுமாக தேவையில்லை என்றால் அது ஒரு வெட்கம், அது ஒரு அவமானம். யாரோ ஒரு மனிதன் சமீபத்தில் வந்து, சகோதரன் பிரண்ணம், ஜனங்கள் உம்மை நேசிக்கிறார்கள், ஆனால் நீரோ எப்பொழுதும் அவர்களை சத்தமிட்டு அவர்களை துரத்துகிறீர், தலைமயிரை வெட்டிக் கொள்வது முதலான காரியங்களை குறித்து சீரழத்தில் சத்தமிட்டு அவர்களை வெளியே துரத்துகிறீர் என்றான். நான் சொன்னேன், தலைமயிரை வெட்டிக் கொள்வது அவளுக்கு வெட்கமாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது என்று. அவள் அதை செய்யும் போது அவளுடைய புருஷனை அவள் கனவீனப்படுத்துகிறாள். நீங்கள் தேவனை விட்டு விலகிவிட்டீர்கள் என்பதற்கு அது ஒரு முற்றிலுமான அடையாளமாக இருக்கிறது. நினைவிருக்கட்டும், சிம்சோனின் காரியத்தில் அவன் உலகத்தை விட்டு பிரிந்து தேவனுடைய வார்த்தைக்கு சென்றான் என்பதற்கு நீண்ட மயிர் ஒரு நசிரேய அடையாளமாக இருந்தது. ஸ்திரீகளாகி நீங்கள் உங்கள் தலைமயிரை வெட்டும் பொழுது உங்களுடைய நசிரேய அடையாளத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள். நீங்கள் வேதத்திற்கு திரும்பி போவதற்கு பதிலாக ஹாலிவுட்டுக்கு போய்விட்டீர்கள். அவர்கள் தலைமையில் சிறைக்காமல் இருக்க கடவுள்கள் என்று வேதம் கூறுகிறது. பாருங்கள், அது வெட்கமாயிருக்கிறது. போதகர்கள் அதை குறித்து ஒன்றும் கூறுகிறதில்லை. இந்த மனிதனிடத்தில், நீர் ஏன் ஸ்திரீகளை தனியே விட்டுவிடக் கூடாது, அவர்கள் உம்மை தீர்க்கதரிசியாக மதிக்கிறார்களே என்றார். அதற்கு நான் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் சொல்லிக் கொள்ளவில்லையே என்றேன். அவர்கள் உம்மை அண்டவிடமாக மதிக்கிறார்கள். எப்படி ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்ளுதல், ஏதாவது காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பெரிய காரியங்களை, மகத்தான காரியங்களையும் போதியும் என்றான். அதை குறித்து எப்படி மரியாதையாக ஜீவிக்க வேண்டும் என்ற ஏபிசி அச்சரங்களை கூட கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது என்னால் எப்படி அல்ஜீப்ரா கணக்கை அவர்களுக்கு போதிக்க முடியும்? நீங்கள் எப்படி இதை செய்ய போகிறீர்கள்? ஆம், முதல் காரியத்திற்கே திரும்பி போங்கள். வருஷா வருஷம் தேசத்தை கடந்து போகிறேன், அது எல்லா நேரத்திலும் மோசமாகிக் கொண்டே போகிறது. அங்கே எங்கேயோ ஏதோ காரியம் தவறாக இருக்கின்றது. அது வார்த்தையோடு அல்ல. எழுப்புதல் அக்கினி எரிந்து கொண்டிருப்பது ஏன் நமக்கு உண்டாகி இருக்கவில்லை என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. நமக்கு ஒரு வீட்டை சுத்தம் பண்ணும் நேரம் தேவையாயிருக்கிறது. நாம் மீண்டும் திரும்பி வருமட்டாய் தேவன் அதை ஒருபோதும் செய்யவே மாட்டார். நமக்கு வீட்டை சுத்தம் பண்ணும் ஒரு நேரம் தேவையாயிருக்கிறது. உன்னைதான் மனிதரே, உன்னுடைய மனைவி அதை போன்றது ஒரு காரியத்தை செய்ய நீ அனுமதிக்கின்றாய். அதாவது அரை கால் சட்டையை அணிய. அவர்கள் மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள் அல்ல, அது பெந்தேகோஸ்துக்கள். அது உண்மையே. தேவ பக்தியின் வேஷம், லவோரிக்கே சபை காலம், வெறுவெடுப்பு, பெயர் பெந்தேகோஸ்து, அவ்வளவுதான். பெந்தேகோஸ்து என்பது ஒரு பெயர் அல்ல, ஜனங்களை சுத்திகரிக்கின்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அனுபவமாய் அது இருக்கிறது. நமக்கு மகத்தான சுகமளிக்கும் ஆராதனைகள் முதலானவைகள் உண்டாய் இராததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏதோ காரியம் எங்கேயோ தவறாக போய்விட்டது. அது சாத்தானாய் இருக்கிறது. நம்மை வெளியே பார்த்து விட்டு ஏதோ செய்ய முயற்சிக்கிறான். சரி, அதை குறித்து நாம் ஏதாவது கூறினால் அவர்களுடைய அங்கத்துவத்தை மாற்றிக் கொள்வார்கள். நினைவிருக்கட்டும், கிறிஸ்தவர்களை நாம் தட்டி கொடுப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் கரடுமுரடானவர்கள். அவர்கள் தேவனுடைய புருஷர்களாய், ஸ்திரீகளாய். மற்றவர்கள் என்ன கூறினாலும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தேவனுக்காக நிற்பார்கள். நீங்கள் ஒன்றும் அவர்களிடத்தில் கெஞ்ச வேண்டியதில்லை, அவர்களிடத்தில் பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியதில்லை, அவர்கள் மேல் வாசனை தெளிக்க வேண்டியதில்லை, அவர்களை தட்டி கொடுக்க வேண்டியதில்லை. விசேஷ சூழ்நிலையில் வளரும் தாவரங்கள்,
கலப்பு தாவரங்கள் அவைகளெல்லாம் பிரயோஜனமற்றது, அவைகளால் ஒன்றையும் உற்பத்தி செய்ய முடியாது. இது எனக்கு நினைவுக்கு வருகிறது. சீக்கிரத்தில் குருவிகள் கூடு கட்டும் காலமாக இருக்கும். நான் அங்கே கவனித்தேன், சிறிய பறவைகள் வைக்கோலை அவைகளுடைய கூடுகளுக்குள் கொண்டு போகிறது. அது சீக்கிரத்தில் முட்டைகளை இட்டு அவையத்தில் உட்காரும். உங்களுக்கு தெரியும், ஒரு சிறு பறவையினால் கூடு நிறைய முட்டைகளை உடையதாக இருக்க முடியும். அவளால் அந்த முட்டைகளின் மேல் உட்கார்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதன் கால்களால் முட்டைகளை திருப்பி திருப்பி வைத்து அதன் மேல் உட்கார முடியும். ஒரு முறை அந்த முட்டைகளை சூடாக்கி அதன் பின்னர் குளிர்ந்து போக விட்டால் குஞ்சுகள் பொறிக்காது. அவள் பறந்து போய் சிறிது ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு உடனே திரும்பி கூண்டுக்கு வந்து விடுவாள். உங்களுக்கு தெரியும், அந்த தாய் பறவையால் அந்த முட்டைகளின் மேல் அமர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவைகளை திருப்பி திருப்பி வைத்து தியாகம் செய்து உபவாசம் இருந்து அவ்வளவு பலவீனமாகி கூட்டை விட்டு பறந்து போக முடியாத அளவிற்கு ஆகிவிடக்கூடும். ஆனால் அந்த தாய்ப்பறவையானது ஒரு ஆண் பறவையோடு உறவு கொண்டு முட்டைகள் இட்டால் ஒழிய அந்த முட்டைகள் குஞ்சு பொறிக்காது. அது என்னவாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு தான் நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தாலும் அவைகள் பொறிக்காது. அவைகள் அப்படியே கூட்டில் இருந்து கொண்டு அழுகும். பெந்தேகோஸ்தே அவளுடைய துணைவனான இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்தாக வேண்டிய நேரம் என்று இருக்குமானால், ஏனென்றால் ஒரு கூடு நுறைய அழுகின முட்டைகளே அல்லாமல் நமக்கு வேறொன்றும் கிடைக்கிறதில்லை. அதாவது விசுவாசத்தை மறுதளிப்பது, ஆலோசனை சங்கத்துக்குள்ளாக போவது, அதை மகத்தான காரியங்கள் என்று அழைப்பது, போப்பானவருக்கு பக்கத்தில் அமர்ந்து அதை ஆவிக்குரியது என்று அழைப்பது போன்றதானது. பெந்தேகோஸ்தே உங்களை தான் உலகத்தின் காரியங்கள் என்ன, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் கூறியிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? மெத்தடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் பின்னே அது போன்ற எல்லா காரியங்களும் உள்ளே வருகிறதுனால் நாங்கள் சத்தமிடுகிறோம் என்கிறீர்களே. புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்க வரும்போது அந்த மணி வேளையில் தான் மணவாளன் வந்தார் என்பதை உங்களால் உணர முடியவில்லையா? அவர்களுக்கு எண்ணெய் கிடைக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் அவ்வளவு ரகசியமாய் வந்து இந்த நேரங்களில் ஒன்றில் போய்விடுவதில் இருக்கும். அது சம்பவிப்பதை நீங்கள் அறியக்கூட மாட்டீர்கள். அது போய்விடும், என்ன சம்பவித்தது என்று நீங்கள் வியந்து கொண்டிருப்பீர்கள். யோவான் பூமியின் மேல் வந்தது போன்று அவர்கள் அவரிடத்தில் வேதம் கூறுகின்றது எலியா முந்தி வர வேண்டும் என்று. அதற்கு அவர், அவன் வந்தாயிற்று, நீங்கள் அதை அறியவில்லை என்றார். ஆண்டவிடமாகவே இருக்கும் என்றோ ஒரு நாள் அவர்கள் கூறுவார்கள், உபத்திரவ காலத்திற்கு முந்தி இது சம்பவிக்க வேண்டியது என்று நான் நினைத்திருந்தேன், எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க வேண்டியது என்று நான் நினைத்தேன் என்று. அப்பொழுது வார்த்தைகள், அது ஏற்கனவே சம்பவித்தாயிற்று, நீங்கள் அதை அறியாதிருந்தீர்கள் என்று பதிலாய் வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அது கடந்ததாய் இருக்கும். ஓ சபையே, விழித்தெழு. நான் அதை தவிர்ப்பது நலமாய் இருக்கும். நான் உபதேசத்திற்காக இங்கே ஒருபோதும் வரவில்லை. நீங்கள் அதை பக்கத்தில் வைத்துக் கொள்ளத்தக்கதாக இதை அழுத்தி கூறலாம் என்று எண்ணினேன். நினைவிருக்கட்டும் சகோதரனே, இந்த பெரிய திட்டங்களை எல்லாம் சாத்தான் கண்டான். ஒரு சபை இன்னொரு சபையை காட்டிலும் அதிகமாக செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறதை, ஒரு ஸ்தாபனம் இன்னொரு ஸ்தாபனத்தை காட்டிலும் அதிகமாக செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறதை, படிப்பில்லாமையை முற்றிலுமாக நீக்குவதில் மனோ தத்துவ பரிசோதனையை அவர்களுக்கு கொடுக்கவும், சுவிசேஷ ஊழியத்திற்கு முன்னர் ஒரு மனோ தத்துவ பரிசோதனைக்குள்ளாக போக வேண்டும் என்பவைகள். பெந்தேகோஸ்தே இல்லை, அது ஒன்றும் பிரஸ்பிட்டேரியன்கள் அல்ல, அது பெந்தேகோஸ்தே. ஒரு விதமான பெந்தேகோஸ்துகளுக்கு ஒரு மன தத்துவ பரிசோதனை அவசியமாய் இருக்கிறது. ஒரு பெரிய கூட்டத்திற்கு சுவிசேஷ வயலுக்கு போவதற்கு முன்னர் மிஷினரிமார்களுக்கு அது தேவையாயிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு பரிசோதனை அவர்களுக்கு இருந்திருந்தால் என்னவாய் இருந்திருக்கும்? அவர்களுக்கு ஒரு பரிசோதனை இருந்தது. துவக்கத்தில் அது ஒரு பெந்தேகோஸ்தே பரிசோதனையாய் இருந்தது. அப்போது அவர்கள் மேலறையில் உன்னதத்திலிருந்து அக்கினி அங்கே வருமட்டாய், தேவனுடைய வல்லமை வருமட்டாய், அவர்கள் அங்கே காத்திருந்த போது உண்டானது. அதுதான் பரிசோதனை. ஏதோ உலக பிரகாரமான பாதி குடித்த மன தத்துவக்காரன் அங்கே நின்று கொண்டு மனதை சற்று எழுச்சி அடைய முயற்சித்துக் கொண்டு அல்லது ஏதோ காரியத்தை செய்து கொண்டு நீங்கள் முற்றிலுமாக அகமானீர்கள் என்று கூறுவதல்ல. ஒரு மனிதன் மிகவும் ஆவிக்குரியவனாய் இருக்கும் பொழுது அவன் எளிதில் அதிர்ச்சி அடையக்கூடியவனாய் இருப்பான். அவன் அதற்குள்ளாக போகும்படியாக அந்நிலையில் இருக்க வேண்டும். எனவே அங்கேதான் காரியம். பாருங்கள்,
வருடங்களாக தேவன் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாரோ அவைகளை அப்படியே குழப்பி அப்படியே திரும்பி உங்களுடைய திட்டங்களோடும் உங்களுடைய மகத்தானவைகளோடும் வருகிறார்கள். அதிகமான ஜனங்கள் கூடி வருகிறதை அவர்கள் காணும் போது அவர்கள் ஆர்வம் அடைகிறார்கள். என்னால் மட்டும் அந்த எல்லா அசம்பிளிஸ்களை மட்டும் கூட்ட முடிந்தால், என்னால் மட்டும் எல்லா பொருத்துவக்காரர்களையும் கூட்ட முடிந்தால், என்னால் மட்டும் எல்லா மெத்தடிஸ்டுகளையும் கூட்ட முடிந்தால் என்கிறார்கள். மெத்தடிஸ்டுகள் எல்லாரையும் மெத்தடிஸ்டுகளாக பார்க்கிறார்கள். பாப்டிஸ்டுகள் எல்லாரையும் பாப்டிஸ்டுகளாக பார்க்கிறார்கள். பெண்டெகோஸ்துகள் எல்லாரையும் பெண்டெகோஸ்துகளாக முயற்சிக்கிறார்கள். ஓ, உங்களால் அதை குறித்து ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் அவைகளை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நியமித்திருக்கிறார். நாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாக வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் நமக்கு இருக்கும் பெரிய திட்டங்களை எல்லாம் அந்த அக்னி இல்லாமலேயே போய்விட்டது. நாம் அதை விட்டு போய் நமக்கு நாமே ஒரு நாமாகவே உண்டாக்கி கொண்ட அக்னியை அப்போது இருந்தது போலவே உண்டாக்கி கொண்டோம். நம்முடைய கம்யூனிசம், இப்பொழுது கம்யூனிசம் உள்ளே வந்துவிட்டது, சம்பவிக்க போகிறது தான் என்ன என்று நாம் அவ்வளவு பயந்து போயிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த மகத்தான காரியமானது கம்யூனிசம் அல்ல. நான் அதை உங்களிடத்தில் இப்பொழுது கூறட்டும், நான் கம்யூனிசத்தை குறித்து பயப்படவில்லை. ஆனால் பெண்டெகோஸ்துகளே, நான் இதை குறித்து பயப்படுகிறேன் என்றால், உலக ஆலோசனை சங்கம் உங்களை எடுத்து போடுகிறது, அந்த காரியத்துக்கு தான் பயப்படுகிறேன். அது மிருகத்தின் முத்திரையை உருவாக்க போகிறது. நீங்கள் அதற்குள் போயாக வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு கட்டப்பட்ட ஸ்தாபனமாய் இருக்கின்றபடியால் நீங்கள் ஒன்று அதற்குள்ளாக போக வேண்டும் அல்லது வெளியேற வேண்டும். அதுதான் காரியம். எந்த ஒரு நல்ல அறிவுள்ள ஆவிக்குரிய நபரும் அதை அறிந்திருக்கிறான். நமக்கு இன்னொரு கடலின் மேலான சாட்சி கூட்டம் அவசியமாயிருக்கிறது. அதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். நம்முடைய பெண்டெகோஸ்துக்களோ அதை அப்படியே விழுங்கி போடுகிறார்கள். தூண்டில் முள்ளையும் கயிற்றையும் இயகுண்டையும் சேர்த்து விழுங்குகிறார்கள். என்ன ஒரு மகத்தான காரியமாய் அது இருக்கும். அப்பொழுது மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், லூதரன், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், பெண்டெகோஸ்துகள், நீங்கள் அதற்குள்ளாக செல்ல உங்களுடைய மகத்தான அப்போஸ்தல உபதேசத்தை நீங்கள் மறுதளித்தாக வேண்டும். அவர்கள் அதே காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும். அதற்குள்ளாக நீங்கள் செய்வதற்கு அங்கே ஒன்றுமே இராது. அது எல்லாமுமாக ரோமாபுரியோடு இணைந்து சேருகின்றதானே, சரியாக அப்படியே நிரூபித்தபடியே வேதம் அந்த விதமாய்தான் கூறுகிறது. ஜனங்களை எச்சரிக்காமல் இந்த காரியங்கள் இந்த நிலைமைக்கு வர அனுமதித்த போதகர்களுக்கு என்ன நேர்ந்தது? தேவன் அவரிடத்தில் கணக்கு கேட்பா. சரியாக இந்த உபத்திரவத்தின் நேரத்தில் அவர்கள் உபத்திரவத்துக்குள் இருந்தார்கள். அவர்கள் இருந்தார்கள். கம்யூனிசம் வந்து அமையவில்லை. உலக ஆலோசனை சங்கம் முழு கூட்டத்தையும் அப்படியே விழுங்க போகின்றது. நினைவிருக்கட்டும், அது சம்பவிக்கும் போது என்று நீங்கள் கூறும் பொழுது அந்த நேரத்தில் அது காலம் கடந்ததாக இருக்கும். நீங்கள் மிருகத்தின் முத்திரையை பெற்றுவிட்டிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் அதை சார்ந்தவர்களாய் இருப்பீர்கள். இப்பொழுதே அதை விட்டு வெளியேறும்படியான ஒரு நிலையை நீங்கள் அடைவது மேலானதாக இருக்கும். ஆமையா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக முத்திரிக்கப்பட்டிருங்கள். கிறிஸ்துவின் சரீரமானது கிறிஸ்துவின் காண முடியாத சரீரமாய் இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியினால் நாம் அந்த சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். அதற்குள்ளாக சேர்ந்து கொள்வதல்ல, அதற்குள்ளாக எடுத்துக்கொண்டது, அதற்குள்ளாக பேசப்பட்டு விட்டது, அதற்குள்ளாக அந்நிய பாஷைகளில் பேசப்பட்டு விட்டது, அதற்குள்ளாக சத்தமிடப்பட்டு விட்டது. அப்படி அல்ல, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது சரியே, நிச்சயமாக. இப்பொழுது நாம் இந்த காரியங்களை கவனித்தோம். திடீரென்று உபத்திரம் வருகிறது. ஓ, பிசாசு அவர்களை நோக்கி பார்த்து, அவர்கள் ஒரு தவறான நகைச்சுவையில் போய்விட்டார்கள். அவர்கள் அங்கே மேலும் கீழுமாய் குதித்து கொண்டு சத்தமிட்டு கொண்டு ஒரு மகத்தான நேரத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? சரியாக அவர்களை மூழ்கடிக்க இதுதான் என்னுடைய நேரமாய் இருக்கிறது. இப்பொழுது நான் அவர்களுக்கு நெருக்கமாக போவேன் என்று கூறினான். எனவே அவன் குன்றின் மேல் ஏறி அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது. பார்க்க போனால் இந்த ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அயல் நாடு ஊழியங்களுக்கு போவதற்கு முன்னர் அவர்களுக்கு ஒரு மனநிலை பரிசோதனை இருந்தாக வேண்டும் என நான் நினைக்கிறேன் என்ற அவனுடைய விசுவாசத்தை ஊத துவங்கினான். பெந்தகோஸ்துகளே, அவனுடைய விசுவாசம் வார்த்தையை கொல்லுகிறதை பாருங்கள். ஓ, நான் நினைக்கிறேன் அது வேறு ஏதோ என்று. பாருங்கள், மற்ற ஸ்தாபனங்கள் எல்லாம் செய்தது போன்றே
நேராக அப்படியே திரும்பிவிட்டார்கள். சரியாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பாதை அதுதான். அவர்கள் செய்வார்கள், அது அதை கொன்று போடும். நீங்கள் அதை ஸ்தாபனமாக்கும் அந்த மணி வேலையிலேயே அது அதை கொன்று போடும். எப்பொழுதும் அது அப்படியே தான் செய்கிறது. அது எப்பொழுதும் அதையே செய்யும். அது ஒருபோதும் மீண்டும் எழும்பாது. மீண்டும் எழும்பினது என்று சரித்திரத்தில் இருந்ததாக தெரியவில்லை. இந்த நடவடிக்கை சபை காலத்தில் கிறிஸ்துவானவர் சபைக்கு புறம்பே இருந்து தட்டி கொண்டு உள்ளே போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களால் அதை தாங்க முடியாது. அவர்களால் அதற்கு செவி கொடுக்க முடியாது. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உபத்திரவம் உள்ளே வந்திருக்கிறது என இப்பொழுது நாம் கண்டறிந்தோம். பின்னர் முன்பு இருந்தது போன்ற அற்புதங்கள் இனி நடக்கிறதில்லை. வியாதியஸ்தர்கள் வீட்டிற்கு வியாதியோடு திரும்பி போகிறார்கள் என்பதை கண்டறிய துவங்குகிறோம். தேவன் அதற்கு காரணர் அல்ல. அதற்கு காரணம் ஜனங்கள் மத்தியில் எழுப்புதலின் குறை உண்டாயிருக்கிறதே ஆகும். எழுப்புதலே அங்கே இல்லை. அவர்கள் உட்கார்ந்து கவனித்து வீட்டிற்கு போய் சரி, மிகவும் நன்றாக இருந்தது என்று யூகிக்கிறேன் என்கிறார்கள். பாருங்கள், அந்த வைராக்கியம் அங்கே இல்லை. ஜனங்களுக்குள்ளாக இருக்க வேண்டியதான அந்த ஏதோ காரியம் அங்கே இல்லை. எனக்கு நினைவிருக்கிறது, இங்கே அர்கான்சாஸில் 15 வருடங்களுக்கு முன்னர் அங்கே ஜோனஸ்பரோவில் நான் ஒரு சிறு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். அப்போது சுமார் 40,000 பேர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். 15,000 பேர்கள் குடியிருக்கின்ற ஒரு பட்டணத்திற்கு அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தார்கள். அவர்கள் பருத்தி வண்டிகள் முதலாமையின் கீழ் படுத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய வியாதியாயுள்ள பிள்ளைகளின் காகிதங்களை வைத்துக் கொண்டு உள்ளே நுழைய நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் இருக்கைகளில் உட்கார்ந்து கொண்டு இரவு பகலாய் நகராமல் அவர்களுக்கு அருமையானவர்களை அனுப்பி சாப்பிடவும் குடிக்கவும் ஏதாவது வாங்கி வர சொல்லி ஒவ்வொரு நாளும் ரா பகலாய் எடுந்து போகாமல் அங்கேயே இருந்தார்கள். அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தன. தேவன் மிகவும் அற்புதமான காரியத்தை செய்தார். அது அவர்களை எரிந்து கொண்டிருக்கும்படி செய்தது. அவர்களில் 100,000,000கணக்கானவர்கள் உள்ளே வந்தார்கள். 15 வருடங்களுக்கு முன்பாக இருந்த தேவன் இன்றிரவும் இன்னமும் அதே தேவனாய் இருக்கிறார். அவர் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த போது இருந்த வண்ணமாகவே இன்றிரவும் இன்னமும் அதே தேவனாய் இருக்கிறார். ஆனால் அது என்ன? எல்லா ஆர்வமும் நாம் கொண்டவர்களாகி நம்முடைய ஸ்தாபனத்தை கட்ட, இதை கட்ட, அதை கட்ட, ஏதோ மகத்தானதும் பளபளப்பானதுமான காரியத்தை செய்ய ஜான்சோரோடு சேர்ந்து ஒப்பனையாய், மெத்தோஸ்டுகளுக்கு ஒப்பனையாய், பிரஸ்பிட்டேரியன்களுக்கு ஒப்பனையாய் செய்ய நாம் விரும்புகிறோம். நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களும் இல்லை, நீங்கள் சார்ந்தவர்களும் அல்ல. அவர்கள் ஸ்தாபன ஜனங்கள், அதெல்லாம் சரிதான். அவர்களுக்கு எதிராக ஒன்றுமில்லை. அவர்கள் மத்தியில் அங்கே அதிகப்படியான அருமையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அவிசுவாச குழுக்களோடு ஐக்கியமே இருக்க கூடாது. அதன் பெலனை மறுதறிக்கிற ஜனங்களோடு, அவர்களோடு நீங்கள் இசைந்து போக வேண்டாம். உங்களுக்கே தெரியும் அதன் தொல்லை என்னவென்றால், நீங்கள் ஹாலிவுட்டை சபைக்குள்ளாக கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டியது என்னவென்றால், ஹாலிவுட்டை சபையிலிருந்து வெளியே கொண்டு செல்ல முயற்சிக்க வேண்டும். புரிகின்றதா? ஜனங்களுடைய கவனத்தை இழுக்கும் அளவிற்கு நீங்கள் உங்களுடைய கட்டிடம் அழகாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள். உங்களுடைய ஸ்தாபனத்தை அவ்வளவு பெரிதாக்க முயற்சிக்கிறீர்கள். அவர்களுடைய பக்கமாக நம்மால் போக முடியாது. நாம் அவர்களை நம் பக்கமாக இழுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். பளபளக்கின்ற எல்லா காரியமும் நினைவிருக்கட்டும், ஹாலிவுட் உலகத்துக்குரியவைகளோடு மின்னுகிறது. சுவிசேஷமோ தாழ்மையில் ஜுவாலிக்கும். மின்னுவதற்கும் ஜுவாலிப்பதற்கும் இடையே ஒரு மிகுதியான வித்தியாசமே இருக்கிறது. சுவிசேஷமானது தாழ்மையில், சாந்தத்தில், எளிமையில், வல்லமையில் ஜுவாலிக்கிறது. ஹாலிவுட்டோ பளபளக்கின்றது. இங்கே எல்லாருமாக ஆர்ப்பரித்துக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் அதனிடத்திற்கு போகிறார்கள். புரிகின்றதா? நமக்கு அது தேவையில்லை. நாம் அப்படிப்பட்ட ஒளியாய் இருக்க விரும்புகிறோம். அவர், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் அதுதான் சுவிசேஷத்தில் அதனுடைய பலனாய் இருக்கிறது. நம்முடைய சபையில் ஏதோ காரியம் அசைந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரஸ்பிட்டீரியன், இன்னும் மற்றவர்கள் எல்லாரும் இங்கே வர வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். நாம் உப்பாய் இருக்க வேண்டும். உப்பானது தாகமடைய செய்யும். ஒரு தாகத்தை உற்பத்தி பண்ணும் பொருள் உப்பானது. தொடர்பு கொள்ளும் போது
ருசியை கொடுக்கும். அதனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நம்முடைய தவறான நகைச்சுவை மெத்தடிஸ்ட் பேப்டிஸ்டுகளோடு, பெரிய கட்டிடங்களோடு, பெரிய இடங்களோடு, அருமையான கட்டுமர்களோடு, மகத்தான பள்ளிகளோடு, பெரிய பல்கலைக்கழகங்களோடு, அதை போன்ற எல்லா காரியத்தோடும் ஒப்பிட்டு பார்க்க முயற்சிப்பது என்பதை கண்டறிந்தோம். நாம் நம்முடைய தவறான நகைச்சுவையில் போய்விட்டோம். இங்கேதான் தொந்தரவே ஆரம்பித்தது. ஆவிக்குரிய சிந்தை சுற்றுமுற்றும் பார்த்து இங்கே ஒரு நிமிடம் காத்திரு. நாம் எல்லாரும் அந்த உலக ஆலோசனை சங்கத்தை எடுத்துக்கொள்ள போகிறோமா? நம்முடைய எல்லா முழு கூட்டமும் அதற்குள்ளாக போய்விடுமா என்று கூறுகிறது. நிச்சயமாக நீங்கள் போக போகிறீர்கள். அது சரியாக அப்படியே. நீங்கள் கவனித்து செய்யாதிருக்கிறீர்களா என்று பாருங்கள். சரியாக அப்படியே செய்வீர்கள். கிறிஸ்துவானவர் வெளியே இருப்பார் என்றும் வேதம் கூறுகின்றது. போப்பானவர் முதன் முதலாக போவதற்கு முன்னதாக இவர்தான் ரோமாபுரிக்கு முதலாவதாக சென்றவர். சந்திரன் தன்னை தானே மறைத்து கொண்டு இருளடைந்தது. அன்றிரவு வானத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டிக் கொண்டிருந்தது. முன்கூட்டியே சொல்ல முடியாதது. அது செய்தது. இந்த நாட்களில் கர்த்தர் எப்படியாய் காரியங்களை செய்கிறார், அற்புதமாய் இருக்கிறது. பின்னர் இந்த மகத்தான இருளின் நேரத்தில் அவர்கள் அங்கே இருக்கையில் காற்று வருகிறது. உயிராய் இருப்பதற்கான எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. உங்களுடைய ஸ்தாபனம் உலக ஆலோசனை சங்கத்துக்குள் போகுமானால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த பூமியின் மேல் நாங்கள் கட்டின எங்களுடைய எல்லா மகத்தான காரியங்களுக்கு என்ன சம்பவிக்க போகின்றது? கடைசி நம்பிக்கை போய்விட்டதா? ஆனால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் அப்படியே கூச்சலிட போகின்ற வேளையிலே எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாதவர்கள். திடீரென்று அவர் வருகிறதை, தண்ணீரின் மேல் நடந்து வருகிறதை அவர்கள் கண்டார்கள். இருளான அந்த வேளையில் அவர் நடந்து கொண்டு உள்ளே வந்தார். உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? அவர் அவர்களை போக விட்ட போது அது சம்பவிக்க போகிறது என்பதை அறிந்திருந்தார். எனவே அவர் அந்த தேசத்தில் இருந்த குன்றுகளில் மிக உயரமான குன்றின் மேல் ஏறினார். உயரமாக போக போக உங்களால் அதிக தூரம் பார்க்க முடியும். அவர் உயிரை ஏறினார், அதனால் அவரால் அவர்களை காண முடியும். உங்களுக்கு தெரியும், இது வரும் என்று அவர் அறிந்திருந்தார். இந்த நாள் இங்கு இருக்கும் என்று அவர் முன்னறிவித்திருந்தார். சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார். அதற்கு பின்னர் குமாரன் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த பொல்லாத பிரச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். அது ஒரு அடையாளத்தை உடையதாய் இருக்கும். அவர்கள் அன்றைக்கு புறக்கணித்து தள்ளினது போலவே இதுவும் புறக்கணித்து தள்ளப்படும். ஆனால் அது உயிர் தேர்தலின் அடையாளமாய் இருக்கும். அவர் இன்னமும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் செய்தது போலவே செய்து கொண்டிருக்கிறார். இந்த மகத்தான வேளையிலே அந்த சீஷர்கள் யாவரும் துன்பத்துக்குள் இருந்தனர். அவர்களை கவனிக்கும்படியாக அவள் உயரே ஏறினார் என்று நாம் கண்டறிந்தோம். அவர் அங்கே ஒரு குன்றின் மேல் உட்கார்ந்து கொண்டு அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது இந்த முறை அவர் ஒரு மலையின் மேல் ஏறவில்லை, அவர் பாதாளத்தில் இருந்து ஏறி வந்தார். ஆகாய விரிவின் ஊடாக ஏறி சந்திரன் நட்சத்திரங்கள் யாவையும் கடந்து அவர் அவ்வளவு உயரே போய் வானத்தை குனிந்து பார்க்கும் அளவுக்கு போய்விட்டார். அங்கே அவர் உன்னதத்தில் வீற்றிருக்கிறார். இப்பொழுது அவருடைய கண் குருவிகளின் மேல் இருக்கிறது. அவர் இப்பொழுது நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சரியாக இங்கே இந்த இருளின் வேளையிலே சபைகள் எல்லாம் மகத்தான திட்டங்களுக்குள் சென்று கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இந்த திட்டம் அந்த திட்டம் என்று எல்லா திட்டங்களும் மற்ற சபைகளை போன்று, சாபனைகளை போன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவித்தது? இருளின் வேளையிலே உண்மையான ஆவிக்குரிய ஜனங்கள் உயர்ந்து கொண்டிருக்கையில் என்ன சம்பவிக்க போகின்றது? என்னுடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்கள், அந்த மனிதன் கூறுகிறான், என் மனைவியை நோக்கி பார், இதை நோக்கி பார் என்று. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் ஜெப கூட்டங்களை தவறவிட்டு டிவியில் நாங்கள் சூசியை நேசிக்கிறோம் அல்லது அதை போன்ற ஏதோ காரியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிரியராய் இராமல் அதிகமாக லௌகீக பிரியராய் இருக்கிறார்கள். அவர்களை போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றொரு நாள் நான் ஒரு அம்மாளிடம் இப்படி கூறினேன். அவள் அவ்வளவு இறுக்கமாக உடை அணிந்திருந்தாள். நான் அவளிடம், சகோதரியே, அந்த ஆடை மிகவும் இறுக்கமாக இருக்கிறது.
நான் அதை உங்களிடம் கூறுவது அவ்வளவு நன்றாய் இருக்காது, ஆனாலும் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவள், நீங்கள் ஒரு இடர்தலா இருக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவள், சரி சகோதரன் பிரண்ணம், உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? இந்த ஒரே விதமான ஆலையை தான் உண்டு பண்ணுகிறார்கள் என்றால், நான் சொன்னேன், அவர்கள் இன்னமும் துணி விற்கிறார்கள், தையல் இயந்திரமும் விற்கிறார்கள், அதனால் சாக்கு போக்கு ஒன்றுமே இல்லை என்றேன். ஆம், கவனியுங்கள் என்று அருமையான நண்பனே, உனக்கு ஒரு காரியத்தை கூறுகிறேன். உன்னை குற்றப்படுத்த அல்ல, இல்லை ஐயா, வேதனையில் இருந்து உன்னை விளக்கவே நான் கூற முயற்சிக்கிறேன். அந்த ஆவியானது உங்களுக்குள்ளாக இருக்குமட்டாக நீங்கள் அதை செய்யத்தான் போகிறீர்கள். அது உண்மை. நீங்கள் அதற்கு புறம்பே பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அந்த குறிப்பின் பேரில் உங்களை பொறுத்திக் கொள்ளலாம். ஆனால் உனக்கு ஒரு காரியத்தை நான் கூறுகிறேன். பாருங்கள், உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் பொக்கிஷமும் கூட இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று கூறுகிறேன். நீங்கள் உங்களுடைய புருஷனுக்கு ஒரு லில்லி புஷ்பத்தை போன்று அவ்வளவு சுத்தமாய் இருக்கலாம். வாலிப பெண்ணே, நீ உன்னுடைய காதலனுக்கு அப்படியா இருக்கலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் விபச்சாரம் செய்ததற்கான குற்றத்துக்காக நீ தேவனுக்கு பதிலளிக்கும்படியாய் அவர் செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவிடமாய் உடுத்திக் கொள்ளும் போது நீங்கள் குற்றவாளிகள் ஆகிறீர்கள். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கூறினார். அந்த பாவியானவன் உன்னை நோக்கி பார்த்ததற்காக, விபச்சாரம் செய்ததற்காக அந்த மனிதன் பதிலளிக்க வேண்டிய நேரம் வரும்போது யார் அந்த விதமாய் காட்சி தந்தது? அதை சற்று சிந்தித்து பாருங்கள். பெந்தேகோஸ்தே ஸ்திரீகளே, உங்களைதான் உங்களுக்கு வெட்கமா இல்லையா? புரிகின்றதா? உங்களுக்கு வெட்கமா இல்லையா? நான் உங்களை நேசிக்கிறேன். அந்த காரணத்தினால் தான் நான் அதை கூறுகிறேன். அன்பு என்பது திருத்துகிறதா இருக்கிறது. நாம் ஒரு மகத்தான தவறான நகைச்சுவையின் மேல், ஒரு மகத்தான தவறான ஆடை அலங்காரத்தின் மேல் இருக்கிறோம். அது அப்படியே பழைய நாகரிகத்தை போன்று உலகத்தை போன்றும் இருக்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று அவர் கூறினார். நீங்கள் அந்நிய பாஷைகள் எவ்வளவுதான் பேசினாலும், மேலும் கீழுமாக குதித்தாலும், நடனமாடினாலும், தலைமயிரை வெட்டி கொண்டாலும், அதை போன்ற ஆடைகளை உடுத்து கொண்டாலும் எனக்கு அக்கறை இல்லை. மனிதனே, நீ அதை அனுமதிக்கின்றாய். உன்னுடைய சொந்த கனிகளே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை கூறும். அது சரியாக அப்படியே இருக்கிறது. இப்பொழுது நமக்கு இருக்கிறது போன்று கம்யூனிசத்தின் காற்றுகள், சபையிசத்தின் காற்றுகள், ஐக்கிய ஆலோசனை சங்க ஸ்தாபனங்களின் காற்றுகள் இதை போன்று இருப்பதனால் அவ்வளவு குழப்பத்தில் இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. அது ஒரு ஒன்று சேரும் நேரம், ஒரு ஒருங்கே சேர்ந்து கொள்ளும் நேரம். தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களை ஒன்று சேர்த்து அதை குறித்து வீண் சந்தடி செய்தல். தேசங்கள் ஒரு ஐக்கிய நாடுகளை உடையதாய் அவைகளை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கின்றன. சபைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ளுகின்றது. அது எதை காட்டுகின்றது? கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் இணைய போகிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. அதைதான் அது பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த எல்லா நிழல்களும் வருகையின் நிச்சயத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. நாம் முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம். ஏனென்றால் எனக்கு அதிக நேரமாகி கொண்டே போகிறது. இப்பொழுது கவனியுங்கள், ஜீவிப்பதற்கான எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன அந்த மகத்தான வேளையிலே யாரோ தண்ணீரின் மேல் நடந்து வந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். காரியம் என்னவென்றால், கவலையான பகுதி இதில் என்னவென்றால், கூர்ந்து கவனியுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாய் இருந்தது ஒரே ஒரு காரியம். அதற்கு அவர்கள் பயந்தார்கள். அவர்கள், அது ஒரு ஆவி போன்று தோன்றுகிறது, அதுவாய் ஒரு கால் இருக்கலாம், உங்களுக்கு தெரியுமே, அது ஒரு ஆவேசம் என்று கூறினார். அது மட்டும் மீண்டும் சம்பவிக்கவில்லை என்றால், அவர்கள் அதற்கு பயந்து போனார்கள். ஒரு குறி சொல்லுதலுக்கு பயந்தனர். ஏதோ ஒரு விதமான பிசாசின் வல்லமைக்கு அவர்கள் பயந்தனர். இந்த நாளில் அது சம்பவிக்கும் என்று இயேசு கூறியிருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவே, இன்னொரு ஸ்தாபனம் அல்ல. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொள்வதல்ல. அது இருந்ததை காட்டிலும் காரியத்தை இன்னும் மோசமாக்கிவிடும். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவே. இதை செய்யும்படியாக இந்த கடைசி நாட்களில் இந்த ரூபத்தில் திரும்பி வருவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். முதல் வித்தாகிய வாக்குத்தத்தின் குமாரன் ஆபிரகாமிடத்திற்கு திரும்பி வருவதற்கு முன்பாக சம்பவித்தது போன்று
அதே காரியத்தை காண்பீர்கள் என்று ஆபிரகாமின் ராஜரீக வித்தாகிய இயேசுவானவர் கூறியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்னதாக தேவன் தாமே மாமிசத்தில் வெளிப்பட்டு சரியாக அப்படியே இயேசுவானவர் செய்தது போலவே செய்வேன் என்று அவர் வாக்களித்தது போலவே கடைசி நாட்களில் செய்யப்படும் என்று அவர் கூறினது போன்றே சம்பவிக்கும். இங்கே நாம் சம்பவிக்க வேண்டியதான அந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் டஜன் கணக்காக இங்கு உங்கள் முன்பாக நம்மால் வைக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு கரங்களை விரித்துக் கொண்டிருக்க வேண்டியதான சபைகள், அதை குறித்து எனக்கு சற்று பயமாயிருக்கிறது, அது எங்களுடைய கூட்டத்தாரை சேர்ந்தது அல்ல என்கிறார்கள். புரிகின்றதா? அவர்கள் அதற்கு பயந்து போயிருக்கிறார்கள். கிறிஸ்துவனிடத்தில் அவர்களை கொண்டு வரக்கூடியதாய் இருப்பது ஒரே ஒரு காரியம்தான், அது கிறிஸ்து தாமே. அது பயமுறுத்துகிறதா இருக்கிறது என்று அவர்கள் அதற்கு பயப்படுகிறார்கள். ஓ, எனக்கு தெரியாது, அது ஒரு கால் ஆவியை கொண்டிருக்கிறதா இருக்கிறது பாருங்கள், அதை குறித்து எனக்கு தெரியாது. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரே காரியத்திற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த துன்பத்தின் இருளான வேளையிலே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குழுவானது அது ஒரு கால் ஆவேசமாய் இருக்குமோ என்று பயந்து அதனோடு ஏது காரியமும் வைத்துக் கொள்ள விருப்பமில்லாதவர்களாயிருந்தார்கள். அதற்கு பின்னர் நான் தான் பயப்படாதிருங்கள் என்ற அந்த இனிமையான சத்தம் வந்தது. அவர் வார்த்தையாய் இருந்தார், அவர் வார்த்தை தானே, வார்த்தையாய் இருப்பதற்காக அவர் ஒருபோதும் மாறி போகவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் தான் பயப்படாதிருங்கள் என்று இன்றிரவு வார்த்தை கூறுகின்றதை உங்களால் கேட்க முடியவில்லையா? நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோம். பரலோக பிதாவே, சாயங்காலம் உஷ்ணமாய் இருக்கிறது, வேளைகளோ இருளாய் இருக்கிறது. அந்த அக்னியானது எப்படியோ பீடத்தில் இருந்து போனது. நீர் வயலில் ஊடாக சேகரித்துக் கொண்டிருக்கிறீர். நீ சொன்னீர், பரலோக ராஜ்யம் ஒரு மனிதன் வலையை எடுத்துக்கொண்டு கடலுக்கு போய் அதை கடலிலே போட்டு அதை வெளியே இழுத்த மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ராஜ்யம் அதை போன்றுதான் இருந்தது. தேவனாகிய கர்த்தாவே, என்றோ ஒரு நாள் அந்த தண்ணில் இருக்கும் அந்த கடைசி மனிதன், நீர் சொன்னீர், அவர்கள் எல்லாவித மீன்களையும் வாரி கொண்டார்கள் என்று. அந்த சுவிசேஷ வலையானது எல்லா விதமான மீன்களையும் வாரி கொள்ளுகிறது. அது ஆமைகள், கடல் சிலந்தி, பாம்புகள், பலவிதமான மீன்களை பிடித்துக் கொண்டது. அது எதையெல்லாம் பிடித்துக் கொண்டது என்பது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தேடி சென்ற சில மீன்கள் அங்கே இருந்தது. அதை பகுத்து பார்க்க வேண்டியவன் நீங்களே. ஆனால் சீக்கிரமாக ஆமைகள், கடல் சிலந்தி முதலானவைகள் திரும்பி ஓடி மண் துவாரத்துக்குள் திரும்பி தண்ணீருக்குள் சென்று விட்டன என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஆனால் என்றோ ஒரு நாள் நியமிக்கப்பட்ட, வருவதற்காக முன்குறிக்கப்பட்ட அந்த கடைசி மீனானது, சரீரத்தின் கடைசி பகுதியானது ஏரியிலிருந்து வெளியே எடுக்கப்படும். லூத்தர், வெஸ்லி, அலெக்சாண்டர் கேம்பல், ஜான் ஸ்மித், கால்வின், நாக்ஸ், ஃபின்னி, சாங்கி முதலானவர்கள் பெந்தேகோஸ்தே நாட்கள், எஃப் பாஸ்வர்த், அந்த மகத்தான மனிதர்களின் நாட்களிலே நீர் ஒரு வலையை எரிந்தீர். பில்லி சண்டே அவர்களின் நாட்கள் முதற்கொண்டு காலத்தின் ஊடாக நீர் வலைகளை எரிந்தீர். நீர் இன்னமும் கடலின் ஊடாக அலசி கொண்டிருக்கிறீர். அவர்களில் யாராவது ஒருவர் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களா கத்தாவே? அப்படி இருப்பார்களானால் அந்த கிணற்றண்டையில் காணப்பட்ட அந்த ஸ்திரீயை போல் அவர்கள் இருப்பார்களாக. அவளுடைய விபச்சார நிலையிலும் கூட நீர்தான் மேசியாவென்று அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் அந்த அடையாளத்தை கண்டாள். அதுதான் அது. நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். அது மேசியாவாக இருக்கும் என்று அவளுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அவள், நாங்கள் மேசியாவை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம் என்றாள். வேறு வார்த்தைகளில் கூறினால், மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம், அவர் வரும்போது எல்லாவற்றையும் அறிவிப்பார் என்றாள். நானே அவர் என்று நீர் கூறினீர். அதுவாக அது இருந்தது. இப்பொழுதும் இன்றிரவு கர்த்தாவே, நான் தான் பயப்படாதிருங்கள், அது என்னுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் காணும்படியாய் செய்யும். கர்த்தாவே, வியாதியஸ்தரை சுகப்படுத்தும், இழந்து போனவர்களை ரட்சியும், காலியாய் உள்ளதை நிரப்பும். இன்றிரவு நாங்கள் முடிந்து போகையிலே எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே எம்மாவிலிருந்து வந்தவர்களை போன்று அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் அவர் நம்மோடு இன்றிரவு இக்கட்டிடத்தில் பேசிய போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று எங்களுடைய இருதயங்களில் கூறுவோமாக. நீர்தான் அது என்று அவர்கள் எப்படியாய் அறிந்து கொண்டார்கள்? அவர்கள் உம்மை உள்ளே அழைத்தார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை உள்ளே அழைப்போமாக. நாங்கள் அதை
புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி இருந்தாலும் நாங்கள் உம்மை உள்ளே அழைப்போமாக. அன்றே ஒரே ஒரு வழியில் மட்டுமே உம்மைதானே நீர் வெளிப்படுத்த முடியும். உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் நீர் உம்மை தாமே அதேவிடமாக வெளிப்படுத்தியதை நாங்கள் கவனித்தோம். உம்முடைய சிலுவை மரணத்துக்கு முன்னர் நீர் செய்த வண்ணமாகவே ஏதோ காரியத்தை நீர் செய்தீர். இப்பொழுதும் இன்றிரவு வாருங்க தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பது நீர் என்று கூறுகிறீர். கர்த்தாவே, நீர் இந்த பூமியின் மேல் மாம்சத்தில் நின்ற நாட்களில் செய்தது போலவே எங்களுக்காக மறுபடியும் செய்யும். அவர்களை போன்று பாரமற்ற இருதயத்தோடு நாங்கள் எங்கள் வீட்டிற்கு போவோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆமேன். இப்பொழுது இந்த இரவின் ஆராதனையில் இங்கே மிகவும் வெதுவெதுப்பாய் இருக்கிறதை நான் அறிவேன். நேரத்தோடு நாங்கள் வெளியே செல்ல எங்களுக்கு 20 நிமிஷங்களே இருக்கிறது. நான் செய்கின்ற காரியங்களை என்னால் நிறுத்த முடியாது அல்லது தடங்கள் செய்யவும் முடியாது. நான் ஏதோ காரியத்தினால் நடத்தப்படுகிறேன், எப்பொழுதுமே நடத்தப்பட்டு வருகிறேன். ஜீவிய காலம் முழுவதுமாய் அப்படியே எப்பொழுதுமே இருக்கிறது. அது சரியாக தான் இருந்து வருகிறது. வேதத்தில் உள்ளதை அல்லாமல் வேறெதையும் அது கூறினதே இல்லை. என்னால் அதை நிறுத்த முடியாது, அதை குறித்து என்னால் ஒன்றும் செய்யவும் முடியாது. எப்படி ஆயினும் அது அதை செய்கிறது. நான் நிச்சயமாயிருந்தால், நான் கீழ்ப்படிந்திருந்தால் அங்கே யாருக்கோ அது தேவையாய் இருக்கிறது. நான் உண்மை உள்ளவனாய் இருப்பேன். அந்த மகத்தான பரிசுத்தவானாகிய பவுல் கூறினது போன்றே அந்த நாளன்று எந்த மனிதனுடைய இரத்தமும் என் கரத்தின் மேல் இருக்க வேண்டாம் என்று கூற விரும்புகிறேன். நான் உங்களிடத்தில் உண்மையை கூற விரும்புகிறேன். நான் ஏதோ என்பதற்காக அல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு பையன் இருந்தால் அதை சற்று சிந்தித்து பாருங்கள். அம்மாளே, சற்று முன்பு நான் கடிந்து கொண்டேனே உங்களை தான். தலைமயிர் வெட்டப்பட்டு மற்ற காரியங்களை உடைய சகோதரியே உங்களை தான். உங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருந்து அவன் வீதியில் உட்கார்ந்து கொண்டிருந்தால், சின்னவனே செல்லமே உள்ளே வருவது நல்லது செல்லும் என்று கூறுவீர்கள். ஒரு கால் அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவர்கள் உங்களை ஒரு கால் வெறுப்பு உண்டாக்க செய்யலாம். அந்த பிள்ளையை நீங்கள் நேசிக்க மாட்டீர்கள், அது உண்மை. அங்கே நீங்கள் வெளியே போய் அவனுடைய தோலை உரித்து விடுவீர்கள் அல்லது அவனை உள்ளே வரும்படி செய்வீர்கள். அது சரியே, நீங்கள் அவனை நேசிக்கிறீர்கள். அந்த விதமாகத்தான் சுவிசேஷம் இருக்கின்றது. தேவன் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். உங்களால் சிட்சையை சகிக்க முடியவில்லை என்றால் விலகி போய் அதை குறித்து கோபமாய் இருங்கள். அப்பொழுது நீங்கள் முறை தவறி பிறந்த பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. எனவே அது வேத வாக்கியம் என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை, நான் லட்சக்கணக்கான ஜீவியங்களில் என்னால் கூற முடிந்ததை காட்டிலும் உம்முடைய ஒரு வார்த்தை எங்களுக்கு அதிக ஆசீர்வாதமாயிருக்கும். அவருடைய வாக்குத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். செய்வேன் என்று அவர் என்ன வாக்களித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கொடுக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. அவன் திரும்பவுமா ஜெப அட்டைகள் கொடுத்தானா? இன்றைக்கு நீ ஜெப அட்டைகள் கொடுத்தாயா? அது என்ன ஜெப அட்டை? ஜேவா. சரி சரி, சீக்கிரமாய் முடிக்க நாம் ஒன்றும் ஒன்று எண்ணிலிருந்து துவங்குவோம். ஒரு கால அவைகள் எல்லாம் கட்டிடம் முழுவதுமாய் இருக்கலாம். ஜே ஒன்றாமென். ஜெப அட்டைகள் இப்பொழுது நம்மிடத்தில் குலுக்குப்பட்டவளாய் இருக்கிறது. நாம் துவங்கின போது ஒரு சமயம் இந்த ஒன்றிலிருந்தும் ஒரு சமயம் அந்த ஒன்றிலிருந்தும் முன்னும் பின்னுமாக சுற்றிலுமாக பார்த்தோம். ஆனால் நாங்கள் இங்கே அவைகளையெல்லாம் நன்றாய் குலுக்கி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இங்கே வருகின்ற யாவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஜெப வரிசையில் வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால் நீங்கள் இங்கே இருந்ததின் காரணமாகத்தான் என்று அல்ல. இங்கே சுகமடைந்தவர்களை போன்று குடுமியுள்ளோர் மத்தியில் இதை போன்று சுமார் 2 மடங்கு பேர்கள் இந்த கூட்டத்தில் சுகமடைந்தனர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நிச்சயமாக நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், ஒரு ஜெப அட்டை என்பது வெறுமனே ஜனங்களை இங்கே கூட்டி சேர்த்து பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் வருவதற்காகவே நீங்கள் அதை செய்வதில் பழக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் அதை இப்பொழுது வைக்க வேண்டியதும் தேவையில்லை. நாம் ஜெப அட்டைகளை தவிர்த்து விடலாம். கடந்த இரவு நாம் செய்தது போலவே கடந்த இரவு நம்மிடத்தில் ஜெப அட்டை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஜெப அட்டைகள் இல்லாத ஜனங்கள் மத்தியில் சென்றார். நான் அநேக காரியங்களை கண்டேன். அதை குறித்து நான் ஒன்றும் கூறவில்லை. ஏனென்றால் அந்த விதமாக அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. இன்னமும் அது எனக்கு தெரியாததாகவே இருக்கிறது. நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். எனக்கு தெரியாது. அவர்களை அழைப்பதினால் எந்த நன்மையும் அது செய்ய போகிறதில்லை. அவர் என்ன கூறினாலும் அது சரியா இருக்கிறது. எனவே அவர் கூறுவதற்கு செவி கொடுங்கள். அதனை எடுத்து ஜே என்றா கூறினீர்கள்?
ஜே எழுத்திட்ட எண் ஒன்று ஒன்றாம் எண்ணுள்ள ஜெப அட்டை யாரிடத்தில் இருக்கிறது? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். மகனினை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஓ மன்னிக்கவும். ஓ அங்கே பின்னாக சுபரண்டை இருக்கிறது, இங்கே வாரும் அம்மாளே. அவர்களின் ஜெப அட்டைகளை இங்கே கொண்டு வருவார்கள் சகோதரன் பார்டர்ஸ் அல்லது பில்லி யாராவது ஒருவர். சில சமயங்களில் இருவர்களாய் அந்த அட்டைகளை உங்களுக்கு முன்பாக கலந்து அதன் பிறகு எது வேண்டுமானாலும் உங்களுக்கு கொடுப்பார்கள். எதுவென்று எங்களுக்கு தெரியாது. ஒரு கால் இவருக்கு 5வது எண் கிடைக்கலாம், அவருக்கு 7வது எண் கிடைக்கலாம், இவருக்கு 15வது எண் கிடைக்கலாம், அந்த அவருக்கு 95வது எண் கிடைக்கலாம், எங்களுக்கு தெரியாது. பின்னர் நான் வந்தபோது மறுபடியுமா என்று மனதில் தோன்றுகிற ஏதாவது எண்களை நான் அழைப்பேன். அது எதிலிருந்து என்பது அக்கறை இல்லை. சில சமயங்களில் ஒரு வரிசையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணி அதை இந்த பக்கமாக இருக்கின்ற வரிசைகளால் வகுத்து வரும் பதிலை எடுத்து துவங்குவேன். புரிகின்றதா? பின்னர் நான் அந்த விதமாக செய்யவில்லை என்றால் என் மனதிற்கு முதலாவது வருகின்ற எண்ணை நான் அழைப்பேன். ஜே எழுத்துள்ள 1வது எண், எண் 2, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது. அவர்கள் வரட்டும், பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அது நல்லது. அந்த விதமாகத்தான் நேராக வாருங்கள். பொறுங்கள், ஒன்று அந்த பக்கமாக போய்விட்டது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அது சரி. இப்பொழுது இங்கே இருக்கிறது 10. சரி, 11, 12, 13, 14, 15. இன்னும் 5 அதிகமாக. 1, 2, 3, 4, 5. நல்லது, அது நல்லது. 16, 17, 18, 19, 20. 1, 2, 3, 4. நான் 4 மட்டுமே காண்கிறேன். 20வது என் பதிலளித்ததா? சரி. ஒரே நேரத்தில் அநேகர் நின்று கொண்டிருக்கிறது நான் விரும்பவில்லை. நாம் இவைகளையெல்லாம் ஊடாக பார்ப்போம், அது விரைவில் முடிந்துவிடும். இன்னும் சில எண்களை நாம் அழைக்கலாம். இன்னும் சில எண்களை பார்ப்போம். இன்னும் 5 எண்களை பார்ப்போம். 21லிருந்து 25 வரை ஜே எடுத்துள்ள அட்டைகள். 21லிருந்து 25 வரை. 1, 2, 3, அங்கே பின்னாக 4. 1, 2, 3, 4. இது 5. சரி, நாம் இங்கே நிறுத்துவோம். அங்கே வரிசையில் 25 இருக்கிறது. அவர்கள் அங்கே வரிசையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு தயவை கேட்கப் போகிறேன். நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் அடுத்த 15 அல்லது 16 நிமிடங்களுக்கு தேவனுக்கு கொடுப்பீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் இதை செய்வீர்களா? உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களா? இப்பொழுது நான் என்ன கூறினேன் என்பது நினைவிருக்கட்டும். வாத்து முதுகின் மேல் ஊற்றப்பட்ட தண்ணீரை போன்று அது உங்கள் முதுகு பக்கமாக போக வேண்டாம். பண்டைய காலத்தில் அப்படி கூறுவார்கள், அதை செய்யாதீர்கள். இதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். நான் உங்களிடத்தில் வேதத்தில் இல்லாத எதையாவது இந்த வேலைக்கான ஒரு வாக்குத்தத்தை கூறினால் இங்கே இருக்கின்ற மேலாளரை சந்தித்து அதை குறித்து இங்கே வந்து என்னிடம் கூறுவதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அது சரிதானே? வேதத்தில் இருக்கின்றதை மட்டுமே நான் போதிக்கின்றேன். நான் வார்த்தையோடு சரியாய் நிற்பேனானால், நான் அது அந்த விதமாய்தான் என்று கூறுவேனானால், அது வேதாகமத்தில் இருக்கும். வேதத்தில் இல்லாத ஏதோ காரியத்தை கர்த்தருடைய தூதன் வந்து என்னிடத்தில் கூறினால் அவன் கர்த்தருடைய தூதனாய் இருக்க மாட்டான். அது சரியே? வேதத்தில் இல்லாத ஏதோ காரியத்தை அவர் ஒருமுறை கூட கூறியதே கிடையாது. அதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். அவர் கூறின ஆயிரம் ஆயிரமான காரியங்களில் உலகத்தின் பாஷைகளிலும் அவர் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு காரியத்தை அவர் கூறி ஏதாவது ஒரு முறை தவறாக போயிருந்ததா அல்லது நிறைவேறாமல் போனதா, அப்படி ஏதாவது காரியம் இருக்கின்றதா? கவனியுங்கள். மேலாளரையும் இங்கிருக்கின்றவர்களையும் கேளுங்கள். நீங்கள் இங்கே இதைதான் காணுகின்றீர்கள். இது வெறுமனே ஒரு கத்துக்குட்டியானது சகோதரர்களே. அது சரிதானே? ஏன் வெளியே அங்கேயும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் அவர் இந்த இடத்திற்கு போ, இதை பார், இந்த காரியத்தை நிறைவேறுதலுக்குள் வரும், இதை இங்கே கூறு, இந்த இடத்தில் கூறு என்று கூறுகிறார். அது எப்பொழுதும் தொடர்ந்து எல்லா நேரத்திலும் பாருங்கள். வருடா வருடம் குழுமியுள்ள ஜனங்கள் சிறு காரியங்களை காணுகிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் மட்டும் பயபக்தியாயிருந்தால், இப்பொழுது ஜெபபரிசீல் இங்கு நின்று கொண்டிருக்கிற யாவரும் எனக்கு அந்நியர்களா? அப்படியாயிருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சரி, அங்கே வெளியே இருக்கின்றவர்களில் உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று கூறக்கூடியவர்கள் எத்தனை பேர்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை குறித்து அக்கறை இல்லை. நீங்கள் உயரே மாடி அலங்கத்தில் இருந்தாலும், பின்னால் சுபற்றில் சாய்ந்து கொண்டிருந்தாலும், இங்கே ஊடாக இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை.
நான் செய்ய போகிறேன். இது உங்களுடைய நன்மைக்காக, இது உங்களுடைய லாபத்துக்காக, பாருங்கள், இது உங்களுடைய அனுகூலத்துக்காக. அப்பொழுது என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தது என்னுடைய பேரன் என்று நினைத்தேன். ஆனால் அவன் அல்ல, எனக்கு ஒரு சிறிய பேரன் இருக்கிறான். இங்கு எங்கேயோ இன்றிரவு இருக்கிறான், அதே அளவில் இருப்பான். நான் அது குட்டி பால் என்று நினைத்தேன். இங்கே வந்து மேடையின் மேல் ஏறி எனக்காக பிரசங்கிக்க போகிறேன் என்று எப்பொழுதும் கூறுவான். அவனுக்கு இன்னும் 2 வயது கூட ஆகவில்லை. அந்த சிறு பையன் அவனுடைய தாயை தேடுகிறான் என்று நான் நினைக்கிறேன். எனவே நினைவிருக்கட்டும், நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கிறேன். தேவன் அதை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய நான் முயற்சிக்கிறேன். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், அவர் நமது மத்தியில் வருவாரானால் நீங்கள் அதன் பலனை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது கடைசியில் செய்வேன் என்று அவர் வாக்களித்தது போலவே இயேசு கிறிஸ்து என்ற நபர் மாம்சத்தில் கிரியை செய்கிறதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் அதை வாக்களித்திருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த தூதன் அவருடைய முதுகு திரும்பி இருந்த போது சோதோமில் அப்பொழுது இருந்தது போலவே அது தேவனாயிருந்தது. அது தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது தேவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமாக அது தேவனாயிருந்தது. அவர் தேவனாயிருந்தார் என்று வேதம் கூறுகிறது. இயேசுவாகிய அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அங்கே வெளியே ஜெப அட்டை இல்லாமல் இருக்கிற உங்களை தான், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எனக்காக ஏதோ காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது இந்த காரியங்கள் நினைவிருக்கட்டும், நீங்கள் சுகமடைகிறீர்கள் அல்லது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அது கூறும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். அது என்ன கூறுகிறது என்று கவனியுங்கள். அது வெறுமனே உங்களிடம் கூறினால் அது உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யவே, அதன் பின்னர் உங்களுடைய விசுவாசம் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்தவுடன் அப்படியே நீட்டி தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நான் அல்ல, ஏனென்றால் பரலோக பிதா அறிவார். இங்கே இருக்கின்ற இந்த வரிசையை நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நபரையும் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் கூட்டத்தார் முழுவதிலும் எனக்கு தெரிந்தவர்கள் சுமார் 1, 2 அல்லது 3 பேர்கள் இருப்பார்கள். இன்னார் என்று எனக்கு இப்பொழுது தெரியாது. ஒருவரை காட்டும் என்று என்னால் சொல்லக்கூடும். ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னர் எட்மண்ட் வே இங்கு இருந்தார் என்று எனக்கு தெரியும். நான் அவரை பார்த்தேன் நினைக்கிறேன். எங்கே என்று தெரியவில்லை. நான் தவறாக இல்லை என்றால் எனக்கு தெரியாத யாரையோ, ஒரு மனிதனையும் அவனுடைய மனைவியையும் நான் காண்கிறேன். பெயர் ஃப்ரிட்சிங்கர், ஓஹோவிலிருந்து வருகிறார். நீர் சகோதரன் ஃப்ரிட்சிங்கர் தானோ? நீங்கள் ஏதோ ஒரு விதமான வளைவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஓஹோவிலிருந்து வந்துள்ள சகோதரன் சகோதரி ஃப்ரிட்சிங்கர் ஆகும், என்னுடைய நண்பர்கள். அதற்கு மிஞ்சி அங்கே எங்கோ பின்னாக உட்கார்ந்திருப்பவர்களில் அங்கே இருக்கின்ற அந்த பக்கத்தில் நான் ஒரு வயதானவரை காண்கிறேன். 92 வயதில் இருக்கிறார். வில்லியம் டாவ் என்ற பெயரை உடையவராயிருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும், அவள் ஒரு செவிலி. ஓஹோயாவில் உள்ள வில்லியம் டாவ் என்னுடைய ஒரு மிக தனிப்பட்ட நண்பர். அதிக காலமாக அல்ல, அவருக்கு 90 வயதில் இருதய பாதிப்பு உண்டானது. முழுவதுமாக இருதயம் நின்றுவிடும் போல ஆயிற்று. இருதய பாதிப்பு அவருடைய மனைவி என்னை அழைத்து உடனே வாரும், இப்பொழுதே மறித்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார். அவர் எனக்கு ஒரு பிராண சிநேகிதன். அவரை பார்க்கும்படியாக நான் போய்கொண்டிருந்த பாதையிலே நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். நான் நிறுத்தினேன். என் வண்டியின் சக்கரங்களில் ஒன்று நேராக ஓடவில்லை. என்னுடைய வண்டியின் டயர்களை துண்டித்துக் கொண்டிருந்தது. நான் டெக்சாகோ ஸ்டேஷனுக்கு போய் கொஞ்சம் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு அவர்கள் வெளியே வந்து அதை கவனித்தார்கள். நான் மேல் நோக்கி பார்த்தேன். சகோதரன் டவ் என்னுடைய சபையின் ஊடாக நடந்து வந்து என்னுடைய கரத்தை பிடித்து குலுக்குகிறதை நான் கண்டேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினேன். நான் இந்த வழியாய் திரும்பி வந்தேன். அவர் இங்கே வீதியின் வழியாக நடந்து வந்து என்னுடைய கரத்தை குலுக்கினார். நான் நேராக அவரிடமே சென்றேன். நான் அவருடைய வைத்தியரை பார்த்தேன். ஒரு வாலிபமான யூதன் அல்லது நடுத்தர வயதுள்ள ஒரு யூத வைத்தியன். அவரை குறித்து என்ன வைத்தியரே என்று கேட்டேன். அவருக்கு ஒரு போராடும் தருணம் கூட கிடையாது. அவர் பிராணவாயு கூடாரத்துக்குள் இருக்கிறார். அவர் அங்கே மறித்து போவார். நினைவிருக்கட்டும், அவருக்கு 90 வயது என்றார். நான் ஆமையா என்றேன். அவர், அது ஒரு முழுவதுமான இருதய பாதிப்பு, ஒன்றும் செய்ய முடியாது, அது போக வேண்டிய நேரம் என்றார். ஆமையா? ஆனால் இல்லை, அவர் போக போகிறதில்லை, அவ்வளவுதான் என்று கூறினேன். நான் உள்ளே சென்று அந்த பிராணவாயு கூடாரத்துக்குள் என் கரத்தை வைத்து, சகோதரன் டாவ் என்ன கேட்கிறதா என்றேன்.
அவர் மேல் நோக்கி என்னை பார்த்தார். உண்மையிலேயே அவருடைய பெயர் ஒரு ஜெர்மானிய பெயர், DAUGH. நான் அதை டவ் என்று உச்சரிப்பேன், புரிகின்றதா? நான் என்னுடைய கரத்தை பிராணவாயு கூண்டுக்குள் கொண்டு போய் அவர் மேல் வைத்து என்னை கேட்கிறதா சகோதரன் டவ் என்றேன். அவர் ஆம் என்றார். நான், நீர் போக போகிறதில்லை, நீர் போகாமல் இருக்கிறதை நான் கண்டேன் என்றேன். அப்போதிலிருந்து ஒரு வாரத்துக்கு பின்னர் என்னுடைய சபையில் நின்று கொண்டிருக்கும் போது சபையின் ஊடாக ஒருவர் நடந்து வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, சகோதரன் டவ். கூட்டம் முடிந்தவுடன் ஆற்றை கடந்து ஒரு உணவகத்துக்கு சாப்பிடுவதற்கு சென்றேன். நான் காரை விட்டு இறங்கினவுடன் வீதியில் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவருடைய கரத்தை நீட்டியவாறு சகோதரன் டவ் அங்கே வந்தார். அந்த தரிசனங்கள் தவறி போவதில்லை. அந்த 91 வயதுள்ள மனிதன் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பின்தொடர்ந்து வருவார். கலிபோர்னியாவில் இருக்கிறார். சகோதரன் டவ் உம்முடைய கரத்தை உயர்த்துவீரா? சரியாக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வயதோ 91 ஆகிறது. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பின்தொடர்ந்து வருவார். நான் என்னுடைய ஜெப கூடாரத்தில் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவர் நான் பிரசங்கிக்கும் ஒரு சிறு பிரசங்கத்தை கேட்க நூற்றுக்கணக்கான மைல்கள் கார் ஓட்டி கொண்டு வந்து திரும்பி போவார். தேவனே, சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். அன்றொரு நாள் அவரிடம் நான் பேசிக் கொண்டிருந்த போது, சகோதரன் டாவ், நான் உனக்கு என்ன செய்ய கூடும் என்றேன். ஒரே ஒரு வேண்டுகோள் சகோதரன் பிரண்ணம், அவர் வரும்போது அவரோடு கூட நான் போகும்படியாய் விரும்புகிறேன் என்றார். அதற்கு நான், கவலைப்படாதீர், அது பத்திரமாய் இருக்கிறது நிச்சயமாக என்று சொன்னேன். இப்பொழுது அவர் உள்ளே வந்தார், ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார். ஓ, அவர் உள்ளே வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் மற்றெல்லா காரியங்களையும் பெற்றுக் கொண்டார். ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரன். இப்பொழுது நீங்கள் யாவரும் இந்த பக்கமாக பார்த்து உண்மையான பயபக்தியுடன் ஜெபிக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நம்முடைய பலவீனங்களினால் இப்பொழுதே நாம் தொடக்கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார் என்று எத்தனை போதகர்களுக்கு தெரியும். சரி, அவர் அதே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் அதே பிரதான ஆசாரியருமாய் இருப்பாரானால் அவர் அதே விதமாய் நடந்து கொள்வார். அவருடைய சரீரம் மட்டுமே அங்கே தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மட்டுமே அங்கே தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் இருக்கிறது. அவர் செய்வேன் என வாக்குத்தம் பண்ணினவற்றை நம்முடைய சரீரத்தின் மூலமாய் அவர் வெளிப்பட செய்கிறார். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். நீங்கள் அமைதியாய் உட்கார்ந்து பயபக்தியாய் இருந்து கவனித்துக் கொண்டு ஜெபிக்கும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இப்பொழுது பரலோக பிதாவே, பயபக்தியாய் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய் நான் பயபக்தியாய் இருக்க முயற்சித்தேன். இப்பொழுது உம்மிடத்திலிருந்து வெறுமனே ஒரு வார்த்தை கேட்டாவே. பின்னர் உம்முடைய அந்த மெல்லிய சிறிய சத்தமானது, இந்த கூட்டத்தாரின் ஊடாக பயப்படாதிருங்கள், நான் தான் என்று வருவதாக இதை அழியும் பிதாவே. நான் என்னை உம்மிடத்தில் இந்த இரவு பேசப்பட்ட செய்தியோடு கூட ஒப்படைக்கிறேன். உம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்படுவதாக. நீர் அதை செய்ய வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீர் அதை செய்வீர், அல்லது நீர் அதை செய்யத்தான் செய்வீர். ஏனென்றால் நீர் அதை வாக்களித்திருக்கிறீர். நீர் இதை அளிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். எல்லாரும் உண்மையான பயபக்தியோடு இருங்கள். உண்மையான பயபக்தியோடு நீர் எப்படி இருக்கிறீர்? நாம் தொடர்ந்து போகையில் நான் உங்களுக்கு வேறு வார்த்தைகளை தருகிறேன். கர்த்தர் கிரியை செய்வாரானால் எனக்கு தெரியாது. நான் அதை போன்று பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன். அது ஒரு விதமான அபிஷேகம், இது இன்னொரு விதமான அபிஷேகம். அது வெறுமனே ஆசீர்வாதமாயிருக்கிறது. இந்த ஒரு காரியம் அப்படியே ஜீவனை உங்களில் இருந்து எடுக்கிறது. இப்பொழுது இந்த அம்மாளிங்க நின்று கொண்டிருக்கிறார்கள், அவளை என்னுடைய ஜீவியத்தில் நான் கண்டதே கிடையாது. நாம் அந்நியர்களா? சற்று முன்பு உமக்கு என்ன தெரியாது என்று நீங்கள் கூறினீர்கள் என்று நினைக்கிறேன். அவர் என்னை அறிந்திருக்கிறார். நாம் இங்கே எதற்காக நின்று கொண்டிருக்கிறோமோ அதற்கு நியாய தீர்ப்பு நாள் என்று நாம் பதில் கூற போகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்களா? நாம் இங்கே இப்பொழுது என்ன செய்கிறோமோ அதற்கு நாம் அங்கே மேலே பதில் சொல்லும்படியாய் வைக்கப் போகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் வெறுமனே அதை ஒரு நோக்கத்துக்காக கூறினேன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தையில் என்ன இருக்கிறது? அல்லது அதை போன்று எதையோ கர்த்தராகி இயேசு எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தாக வேண்டும். விசுவாசிக்க மாட்டீர்களா? அங்கே கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கின்ற உங்களைத்தான் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? இப்பொழுது நாம் சரியாக அப்படியே கிணற்றண்டையிலே இருந்த ஸ்திரீயும் நம்முடைய கர்த்தரையும் போன்று இருக்கிறோம். ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் முதல் முறையாக சந்திக்கிறார்கள், புரிகின்றதா? இங்கே நாம் அவிதமாகவே இருக்கிறோம்.
அது பரிசுத்த யோவான் 4 அதிகாரத்தில் இருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் யாருக்காகவோ இங்கு வந்திருந்து, நீங்கள் வியாதியாயிருந்து, வீட்டு தொல்லையாயிருந்து, பொருளாதார தொல்லையாயிருந்து, அது என்னவாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை கூறுவாரானால், எனக்கு அதை குறித்து ஒன்றும் தெரியாது, ஆனால் அவர் செய்கிறார். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற சிந்தனைகளை அவரால் வகையறுக்க முடியும். அவர் வார்த்தையாயிருக்கிறார், என்னால் முடியாது, நான் ஒரு மனிதன். நீங்கள் லேசாக பயந்து போயிருக்கிறீர்கள், அந்த காரணத்தினால் தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இருக்கின்ற தொல்லைகளில் ஒன்று நரம்பு சம்பந்தமானது, அது உண்மை. உங்களுக்கு சக்கரை வியாதியும் இருக்கிறது, அது உங்களுக்குள்ள கோளாறுகளில் இன்னொரு காரியம், அது சரியே. சிக்கல்கள் அநேக காரியங்கள் கோளாறாக இருக்கிறது, அது சரிதானே? அது சரி என்றால் உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். புரிகின்றதா? அவர் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது உங்களுடைய நரம்பு கோளாறு வயது நிமித்தமாய் உண்டானது, பாருங்கள். ஆனால் அவையெல்லாம் உங்களை விட்டு போய்விடும். விசுவாசத்தினால் நாம் கல்வாரிக்கு போய் இரத்த மாற்றம் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் நம்புகிறோம். இப்பொழுது அவர் சரியாக அப்படியே செய்தது அதுதான். கிணற்றண்டில் இருந்த அந்த ஸ்திரீயிடம் அவளுக்கு இருந்த கோளாறு என்ன என்பதை கூறினார். அவளுடைய கோளாறு, அவளுக்கு அநேக கணவன்மார்கள் இருந்தார்கள். உம்முடையதோ நான் நினைக்கிறேன் நரம்பு கோளாறும் இன்னும் 2 அல்லது 3 காரியங்கள் கோளாறுகளாய் இருக்கிறது. அது சரியே, அப்படித்தானே? அது அதே காரியம்தான். இப்பொழுது அவர் சீமோனிடத்தில் வந்தபோது அவன் யார் என்று அவர் கூறினார். உன்னுடைய பெயர் என்னவென்று தேவன் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களை கூடுதலாக விசுவாசிக்க செய்யுமா? அது செய்யும். திருமதி ஸ்ட்ராங், நீங்கள் விசுவாசிப்பீர்களா? போய் விசுவாசியும். அது எல்லாம் தீந்து விட்டது. ஆமேன். வாருங்கள், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நானும் கூட உமக்கு ஒரு அந்நியன். உமை எனக்கு தெரியாது, தேவன் உங்களை அறிவார். உங்களுடைய கோளாறு என்னவென்று தேவனால் எனக்கு வெளிப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் அப்படியா செய்தால் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவாராக. அது உண்மைதானா? இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். பாருங்கள், நீங்கள் உணர்கின்ற அது அவர்தான், சரியா? நீங்கள் நரம்பு கோளாறாலும் கூட அவதிப்படுகிறீர்கள். மனோ நரம்பு கோளாறு சுலபத்தில் பாதிக்கப்படுகிறீர்கள். சிறுநீரக கோளாறும் அதிலும் அவதிப்படுகிறீர்கள். உங்களுடைய ஈரலிலும் கோளாறு. உமக்கு போதிய இரத்தம் இல்லை, அது உண்மையே. ஒரு மனிதனாக இங்கே தோற்றமளிக்கத்தக்கதாக அது வந்து கொண்டிருக்கிறது. தேவனால் உங்களை சுகப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் கணவரையும் கூட சுகப்படுத்தி அவரை சரியாக ஆக்குவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? வயிற்று வலி தீர்ந்து போய் அவர் சரியாகி விடுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதனால் தான் அவர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். போய் உன்னுடைய கரத்தை அவர் மேல் வைத்து அது போய்விடும் என்று அவரிடம் கூறு, அது அவரை விட்டு போய்விடும். நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாய் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். அவர் அறிவார் இல்லையா? தேவனால் உங்களை சுகமாக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற காரியங்களை கர்த்தராகிய இயேசுவானவர் எனக்கு வெளிப்படுத்தினால் அவர் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது. உமக்கு பித்த நீர் பையில் கோளாறு, அதனால் புண்ணான நிலைமை. ஆனால் உம்முடைய வைத்தியர் அதைதான் கூறுகிறார். இப்பொழுது இன்னொரு காரியம் என்னவென்றால், அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய இருக்கிறார்கள். அது அப்படியே உண்மை. அது உண்மையா இல்லையா? இப்பொழுது அதை இல்லாமற் பண்ண போக அவரால் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாசம் அவரில் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இப்பொழுது அதை செய்கிறது நான் அல்ல என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரிதான், போங்கள். நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்காக கடவுள். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்கள் என்று நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம் இருவரையும் அறிவார். உங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடிய காரியங்களை அவரால் எனக்கு வெளிப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களைத்தான் அவர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக என்று நான் கூறுகிறேன். அது மிகவும் நல்லது, அது மிகவும் அருமையாயிருக்கிறது. இப்பொழுது உம்மிடத்தில் அநேக காரியங்கள் கோளாறுகளாய் இருக்கிறது. அநேக சிக்கல்கள் இருமல் முதலாளவில் போன்று உம்மால் அதிலிருந்து மேற்கொள்ள முடியவில்லை. நீங்கள் உண்மையாக பயப்படுகிறீர்கள், அது சரிதானே? மட்டுமல்லாமல் உம்முடைய இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. அந்த பாரமானது வேறு யாரோ ஒருவரை பற்றினதாய் இருக்கிறது. அது உம்முடைய மகன். அவனுக்கு ஒரு தொல்லை இருக்கிறது, ஏதோ குடும்பத்தை பற்றியதான தொல்லைகள். அவனும் அவனுடைய மனைவியும் அவர்கள் எப்பொழுதும் தொந்தரவாயிருக்கிறார்கள். அதை குறித்து நீர் பாரமுள்ளவராயிருக்கிறீர், அது உண்மை. அதெல்லாம் தீந்து போய்விட்டது என்று உங்களுடைய இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்த
கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாரா? நீர் எப்படி ஐயா இருக்கிறீர்? நான் உமக்கு ஒரு அந்நியன், நீர் எனக்கு ஒரு அந்நியன். இப்பொழுது நான் காண்கிற தரிசனம், முழு வீடும் இப்பொழுது வெளிச்சமாய் இருக்கிறது போன்று காணப்படுகிறது. ஏதோ விதமான ஒரு சுழல் போய்கொண்டிருக்கிறது, புரிகின்றதா? ஆனால் அங்கே நீர் எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர் என்பதை கர்த்தராகிய இயேசுவினால் எனக்கு வெளிப்படுத்த முடியும் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? அவர் அப்படி வெளிப்படுத்தி காட்டுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நானும் கூட அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய ஆவியோடு தொடர்பு கொள்ளும்படியாய் நான் வெறுமென பேசிக் கொண்டிருக்கிறேன். சரியாக அதற்காகத்தான் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. எனவே நானாக இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று இதை செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அவர் தாமே அதை செய்யும்படியாய் நான் அவ்வளவாய் முற்றிலுமாக என்னை எண்ணிலிருந்து அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது ஒரு காரியம், நீர் ஒரு பயங்கரமான நரம்பு கோளாறினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர். இந்த தொல்லை கொஞ்ச காலமாக இருந்து கொண்டு வருகிறது, அது சரியே. அந்த நரம்பு கோளாறு உங்களுக்கு அதிக இரத்த அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஓமக்கு இருதய பாதிப்பு ஒருமுறை ஏற்பட்டிருக்கிறது, அது உண்மை. நீர் ஒரு பிரசங்கியாராய் இருந்திருக்க வேண்டும் அல்லது பிரசங்கியாராய் இருக்கிறீர். நீர் பிரசங்க பீடத்தில் நிற்கிறதை நான் கண்டேன். இப்போது நீ ஒரு பிரசங்கியாராய் இருக்கிறீர். அப்படியானால் தேவனில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். அந்த நரம்பு கோளாறு உமை விட்டு போய்விடும். எல்லா போதகர்களுக்கும் அது இருக்கிறது. நீங்கள் நன்றாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய பிரசங்க பீடத்திற்கு திரும்பி போய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தைக்கு உண்மையாய் தரித்து நில்லுங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது உங்களுடைய முதுகு வலி உமை விட்டு போய்விட்டது என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி ஐயா, அப்படியானால் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கும். அம்மாளே வாரும், எப்படி இருக்கிறீர்கள்? அவருடைய ஊழியக்காரன் நின்று என்னை விசுவாசிக்கிறீர்களா? அந்த ஸ்திரீகளுக்குள்ள தொல்லை, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு உமை விட்டு போகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறிக்கொண்டு போய்கொண்டே இருங்கள். சிறுநீரக தொல்லை உம்முடைய முதுகில், உமக்கு முதுகு தொல்லை, அதிலிருந்து தேவன் உம்மை சொஸ்தப்படுத்தி உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களை அவர் நன்றாக ஆக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் எடுத்துக்கொள்ளுங்கள். அம்மாளே வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு அந்நியன். நான் உம்மிடத்தில் ஒன்றுமே சொல்லவில்லை என்றாலும் தேவனுடைய பிரசன்னம் வியாதியஸ்தரை சுகப்படுத்த இங்கே இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களா? சரி, அப்படி நீங்கள் விசுவாசித்தாலும் கூட வைத்துக் கொள்ளாறு. நான் கூறிவிட்டேன், பாருங்கள், அது போய்விட்டது. நான் உமக்கு சொன்னேன், பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? தேவன் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். உம்முடைய இருதயம் சமீபத்தில் மோசமாக காட்டிக்கொண்டிருக்கிறது. அவர் அதை சரிப்படுத்துவார் என்று நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறீர்களா? நீர் உம்முடைய பாதையில் போய்கொண்டு அதை விசுவாசியும். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசுவாசியுங்கள், அவர் அதை சரிப்படுத்துவார். உமக்கு நரம்பு கோளாறு இருக்கிறது, அது உமக்கு குடல் புண்ணை உண்டாக்கி இருக்கிறது. சாப்பிட்ட பிறகு அது உனக்கு தொல்லை கொடுக்கிறது. அதெல்லாம் இப்பொழுது போய்விட்டதென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கள். எழும்புவதென்றாலே உங்களுக்கு கடினமாயிருக்கும். முதுகானது அவ்வளவாய் தொல்லை கொடுக்கிறது. நீங்கள் மட்டும் அதை விசுவாசிப்பீர்களானால் அது இனி ஒருபோதும் உங்களுக்கு தொல்லை கொடுக்காது. சரி போங்கள். கர்த்தராகிய இயேசு தாமே உங்களை முழுதும் சுகமாக்குவாராக. நீங்கள் எதை குறித்து அவ்வளவு கலவரமடைந்திருக்கிறீர்கள்? இனி ஒருபோதும் நான் கலவரமடைய மாட்டேன் என்று சொல்லி கொண்டே போங்கள். நீங்கள் அப்படியாய் ஆக மாட்டீர்கள். போய் விசுவாசியுங்கள். சரி ஐயா. அம்மாளே வாருங்கள், இப்பொழுது அந்த எத்தியோப்பிய ஸ்திரீயும் வெள்ளைக்கார மனிதனும் சரியாக அதை போன்று ஏதோ அந்த நாளன்று இயேசுவின் நாளன்று சந்தித்தது. தென் தேசத்தில் இருந்தது போன்று அவர்களுக்கு அங்கு ஒரு கலவாமை இருந்தது. ஆனால் இப்பொழுது நமக்குள்ளாக அப்படியா இல்லை. எல்லா ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இயேசுவானவர் அவர்கள் அறியும்படியா செய்தார். அந்த யூத ஸ்திரீயோ அல்லது சமாரிய ஸ்திரீயோ அங்கே எந்தவித வித்தியாசமும் கிடையாது. பாருங்கள், இப்பொழுது தேவன் மட்டும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் வெகு சீக்கிரத்தில் அந்த மூட்டு வாதமானது உம்மை முடமாக்கிவிடும். ஆனால் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை சுகமாக்க போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அந்த ஸ்திரீ செய்தது போலவே உன் வழியே நீங்கள் போய் தேவன் என்ன மகத்தான காரியத்தை உங்களுக்கு செய்தார் என்று உங்கள் ஜனங்களிடத்தில் போய் கூறுங்கள். சரியா? இப்பொழுது ஒரு கத்தியோடு சீக்கிரமாய் பாய்வதற்கு ஒரு வைத்தியன் ஆயத்தமாய் இருக்கிறான். ஒரு நிமிடம், அது இந்த ஸ்திரீ அல்ல,
இப்போது ஒரு நிமிடம், யாவரும் இப்போது பயபக்தியாயிருங்கள். சாத்தான் ஏதோ காரியத்தை செய்ய முயற்சித்தான். இதோ அது இருக்கிறது. தசை வளர்ச்சி, வீக்கம் இருவருக்கும் இருக்கிறது. அது சரியே. உங்களுக்கு கட்டி இருக்கிறது, அவளுக்கும் கட்டி இருக்கிறது. அந்த பிசாசு ஒருவருக்கொருவர் உதவிக்காக கூச்சலிட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் கூட கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரை விசுவாசிக்கப் போகிறீர்கள்? அவரையா? சரி அம்மாளே, உங்கள் கட்டளை விட்டு எழும்புங்கள். அந்த டோலியை விட்டு எழும்புங்கள். அதை விட்டு எழும்பி விசுவாசியுங்கள். போய் இப்பொழுது அவரை விசுவாசியுங்கள். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எல்லா காரியங்களும் கைகூடும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே கூட்டத்தில் இருக்கின்ற உங்களை குறித்து என்ன? இப்பொழுது நாம் யாவருமாக எழும்பி நிற்போமாக. அதை செய்வதற்கான நேரம் இப்பொழுதே. ஒவ்வொருவரும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் இப்பொழுது எழும்பி காலு ஊன்றி நிற்போமாக. தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. உம்முடைய மகத்துவத்திற்காக, வியாதியஸ்தர்களுக்கான உம்முடைய சுகமளித்தலுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.